தருமையான நல்ல காலை நேரத்திலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஆராதனை நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஞாயிற்றுக்கிழமையின் காலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே நாம் பார்த்து கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தை பிலீவர்ஸ் ப்ராஸ்பெரிட்டி, விசுவாசியின் செழிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். காரணம், சபையிலே தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேட்க முடியும். இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் யார், உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நியமித்து வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட சித்தத்தை தேவன் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு சபைதான் முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் சபைகளிலே இப்படிப்பட்ட தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் ரட்சிக்கப்பட்டவுடனே அவங்களுக்குள்ள வருகிற எண்ணம் பரலோகத்துக்கு போகணும், வேற எந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. ஐ ஷுட் கோ ஹெவன், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமி வந்து வீணானது, இந்த பூமியின் வாழ்க்கை ரொம்ப மோசமானது, இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் எல்லாம் பாவிகள், நான் வந்து இப்போ பரிசுத்தமாயிட்டேன், தேவனோட பிள்ளையாயிட்டேன், அதனால் நான் பரலோகம் போயிட்டால் நல்லாயிருக்கும், இந்த பூமியில் இருந்தால் அது அந்தளவுக்கு நல்லால அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது காரணம் அப்படிப்பட்ட உபதேசங்களை உபதேசிக்கிறாங்க. பரலோகத்துக்கு போகணும், பரலோகம்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இம்மையிலே தேவன் நம்ம வைத்திருக்கிறது நோக்கம் என்ன, இந்த பூமியிலே நம்ம வைத்திருக்கிறது நோக்கம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இங்கே எப்படிப்பட்ட புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் நாம் நன்றாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த விசுவாசியாக இருக்கிறவர்கள் செழிப்பை நம்ப வேண்டும், செழிப்பை விசுவாசிக்க வேண்டும். செழிப்பு நம்முடைய உரிமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதன்படி செழிப்பு என்றால் என்ன, வாட் இஸ் ப்ராஸ்பெரிட்டி என செழிப்புனாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விளக்கம் என்னென்னா பணம், பணக்காரன், பணம், இதுதான் செழிப்பை பற்றி இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற விளக்கம். ஆனால் செழிப்பு என்றால் என்ன, டு பி சக்சஸ்ஃபுல், செழிப்பு என்றால் வெற்றிகரமாய் வாழ்வது, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வெற்றிகரமாய் வாழ்வதே செழிப்பாய் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய படிப்பில் சிறந்து விளங்குவதுதான் செழிப்பு. நம்முடைய சரீர ஆரோக்கியத்தில் நாம் நல்ல பலத்துடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதுதான் செழிப்பு. நம்முடைய வேலையில் வெற்றிகரமாக உயர்வு பெற்று நாம் வாழ்வதுதான் செழிப்பு. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் இருப்பதுதான் செழிப்பு. இப்போ செழிப்புனா உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றிகரமாக வாழ்வது என்ற அர்த்தம். இதை வேதம் நமக்கு போதிக்கிறதா என்று பார்த்தால், ஆம், வேதம் போதிக்கிறது. இயேசுவோடு கூடிருந்த சீஷர்களில் அன்பின் சீஷன் என்று அறியப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் 100 வயது கடந்து வாழ்ந்தவரும், மற்ற எல்லா சீஷர்களை காட்டிலும் அதிக அனுபவங்களை பெற்றவருமாய் இருந்த இவர் எழுதுகிறார் தன்னுடைய விசுவாசிகளுக்கு. அதை தான் நாம் தலைப்பு வசனமாக பார்த்து கொண்டு வருகிறோம். 3 யோவான் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். தன்னுடைய விசுவாசிக்கு அவள் எழுதுகிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் இல்லாதது ஒன்றும் யோவான் நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார். இப்போ தேவனுடைய விருப்பத்தை தான் தன்னுடைய விசுவாசிக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய 3-4 வசனங்களை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த விசுவாசி, காய் என்று சொல்லப்படுகிற அந்த விசுவாசி, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் அவன் சிறந்து விளங்குகிறவனா இருக்கிறான் என்பதை மற்றவர்களும் சாட்சி கொடுக்கிறார்கள். யோவானும் அதை கேட்டு சந்தோஷப்படுகிறார். அதனால சொல்கிறார், நீ ஆவியிலே நல்ல விசுவாசியா இருக்கிறாய், உன்னுடைய சுவாபம் மாற்றப்பட்டிருக்கிறது, உன்னுடைய உள்ளம் புதிதாக இருக்கிறது, உன்னுடைய வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது, உன்னுடைய கிரியைகள் நன்றாக இருக்கிறது, உன்னுடைய நம்பிக்கை நன்றாக இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் நன்றாக இருக்கிறது. இதை குறித்து மற்றவர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அது மட்டும் போதாது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும்.
நீ எப்படி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ ஆர்வம் உள்ளவனாய் ஆசை உள்ளவனாய் மாற்றப்பட்டவனாய் இருக்கிறாயோ அதே போல நீ விசுவாசியா இருக்கிற நீ எல்லாவற்றிலும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீ வாழ்ந்து சுகமாய் நன்றாய் இருக்க வேண்டியதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் என்று சொல்லி அங்கு தன்னுடைய விசுவாசிக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் செழிப்பாய் இருக்க வேண்டியது, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வெற்றிகரமாக வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பமா. அப்ப அந்த செழிப்பை குறித்த போதனைகளை நாம் தொடர் போதனையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் கடந்த வாரத்தில் ஒரு தலைப்பை ஆரம்பித்திருந்தோம் இந்த விசுவாசியின் செழிப்புல. என்ன தலைப்பு அது? Prosper in the mid of famine, பஞ்சத்தின் மத்தியில் செழித்திருப்பது. Prosper in mid of famine, பஞ்சத்தின் மத்தியில் செழிப்பது எப்படி என்பதை குறித்து தான் நாம் கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்திருந்தோம். முக்கியமாக ஆதியாகமம் 26 அதிகாரத்திலிருந்து அங்கு ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு எப்படி பஞ்சத்தின் மத்தியிலே அவர் இருக்கும்பொழுது தேவன் அவரை அங்கு உற்சாகப்படுத்தி அந்த பஞ்சத்தின் மத்தியிலே அவர் வாழ்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் ஈசாக்கு அவர் உறுதிப்படுத்துகிறதே நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம்முடைய தேவன் அவர் வெறும் ஏதோ நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் போது மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. பஞ்சத்தின் மத்தியிலும் குறைவின் மத்தியிலும் இல்லாமையின் மத்தியிலும் நம்மை அவர் செழிப்பாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறபடினாலே நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட எதிராக இருந்தாலும் சரி பஞ்சத்தின் மத்தியில் நம்மை செழிப்பாக ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற இந்த தேவன். அப்ப அதனாலதான் இந்த கடந்த வாரத்துல இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்திருந்தோம். அதுல பார்க்கும்பொழுது ஈசாக்கு அவன் வாழ்கிற தேசத்தில் கொடிய பஞ்சம் நிலவுகிறது. ஈசாக்கு ஒரு முடிவு பண்றாரு, நான் பக்கத்து தேசத்தில் அதாவது எகிப்து தேசத்தில் தானியங்கள் நிறைய இருக்கிறது, அங்கு பஞ்சம் இல்லை, அதனால அங்கு போயிட்டு அந்த தேசத்துக்கு போயிட்டு அங்கே தங்கியிருந்து நான் அங்கு நல்லபடியா வாழலாம் அப்படின்னு திட்டம் போடுகிறான். பல நேரத்தில் நம்ம திட்டமிடுகிற மாதிரி தான் வாழ்க்கையில. மற்ற புறஜாதிகளை காட்டிலும் அதிகமாக நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல இடம் கெட்ட இடம், நல்ல சூழ்நிலை கெட்ட சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் அப்படி, அவர்கள் வளர்கிற இடம் அப்படி. ஆனால் நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிற எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நமக்கு நல்ல நேரம் தான், நல்ல சூழ்நிலைகள் தான். எரிகிற அக்கினின் சூழலிலே போட்டுப்பட்டாலும் நமக்கு என்ன நேரம் தான் அது? நல்ல நேரம் தான். சிங்கத்தின் கெபியிலே போட்டாலும் நம்முடைய நேரம் என்ன நேரம் தான் அது? நல்ல நேரம் தான். தேவன் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையும் அது நல்ல சூழ்நிலையாகவும் நல்ல நேரமாகவும் இருக்கிறது. அது முதல்ல விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாரி. அப்ப ஈசாக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உள்ளவனா இருக்கும் போது ஆண்டவர் வந்து ஈசாக்கு சொல்றாரு, இந்த தேசத்திலே குடியிருனே சொல்றாரு. எந்த தேசம்? பஞ்சம் இருக்குது அந்த தேசத்துல. ஆண்டவர் சொல்றது இந்த தேசத்துல குடியிரு. எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் அடுத்த ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து. இந்த பஞ்சத்தின் தேசத்துல முதல்ல நீ இங்க இரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை இங்கேயே நான் ஆசீர்வதிப்பேன். இந்த பஞ்சத்தின் மத்தியிலே உன்னை பிழைக்க செய்வேன். இந்த பஞ்சத்தின் மத்தியிலே உன்னை செழிக்க செய்வேன். இந்த பஞ்சத்தின் மத்தியிலே உன்னை உயர்த்துவேன். இந்த பஞ்சத்தின் மத்தியிலே உன்னை மேலோங்கி வளர செய்வேன் என்று சொல்லி தேவன் அங்கு ஈசாக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். சொன்ன பிறகு அதுக்கு ஒரு காரியத்தை, ஒரு லெசன் அவனுக்கு டீச் பண்றார் ஈசாக்கு. எப்படி பஞ்சத்தின் மத்தியிலே நீ செழிக்க முடியும்? எல்லா ஜனங்களும் வறட்சியா இருக்கும் போது, எல்லா ஜனங்களும் நம்பிக்கையற்றவளா இருக்கும் போது, எல்லா ஜனங்களும் இங்கே அங்கேயும் ஓடும்பொழுது, எல்லா ஜனங்களும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது ஈசாக்கு எப்படி தேவனை நம்பி செழித்து வாழ முடியும் என்பதை குறித்து தேவன் ஒரு காரியத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எப்படி ஞாபகப்படுத்துகிறார்? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தது. அப்பொழுது ஆபிரகாம் என் கட்டளைகளை கீழ்ப்படைந்து என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை கொடுத்தபடியினாலே அவனை போலவே உன்னையும் இந்த பஞ்சத்தின் மத்தியிலே ஆசீர்வதித்து சீமானாய் மாற்றி உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஈசாக்கு அங்க கற்றுக் கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி பஞ்சத்தின் மத்தியில் ஒரு விசுவாசி பிழைக்க முடியும், வாழ முடியும்? எல்லாருக்கும் வெறுமையான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும் போது, எல்லாருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போது விசுவாசிக்கு மட்டும் எப்படி செழிப்பு வரும், விசுவாசிக்கு மட்டும் எப்படி நல்வாழ்வு வரும் என்றால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டபடியால்.
என்ன சொல்ல வராரு, தேவனுடைய வார்த்தையை ஒரு விசுவாசி கை கொண்டு நடக்க ஆரம்பிப்பானே ஆனால், தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தையை ஒரு விசுவாசி தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அதை தியானித்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதன் அடிப்படையில் ஜெபிப்பானே ஆனால், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் என்ன பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஈசாக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஈசாக்கும் அந்த தேசத்தில் இருந்து அவன் வசனம் சொல்லுகிறது அவன் விதை விதைத்தான். நான் கடந்த வாரத்தில் அதுக்குரிய விளக்கெல்லாம் கொடுத்துருந்தேன் நான் உங்களுக்கு. பஞ்சத்தின் மத்தியில் யாரும் விதைலாம் விதைக்க மாட்டாங்க, ஏன்னா மழை கிடையாது, தண்ணி கிடையாது. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, முட்டாளா நீ இப்போ போய் விதை விதைக்கிற, உனக்குன்னு சேர்த்து வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை தான் முதல்ல, உன்னுடைய வாய் தான் முதல்ல, உன்னுடைய வயிறு தான் முதல்ல, அதனால விதையை விதைக்காத, ஒன்று விதையை வித்துரு இல்லைனா விதையை வேக வச்சு சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நெல்ல. ஆனால் இங்கே பார்க்கிறோம் ஈசாக்கு தன் நிலத்தில் விசுவாசத்துடன் விதை விதைத்தான். ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். எப்படி கொடுப்பது? அது விசுவாசத்துடன் கொடுப்பது, பஞ்சத்தின் மத்தியில் கொடுப்பது தான். தரித்திரத்தின் கொடிய தரித்திரத்தின் மத்தியிலே எப்படி மக்கதோனிய நாட்டு சபை மக்கள் கொடுத்தாங்கன்னா, ஏதோ ஒரு சம்பிரதாயமா எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படி அல்ல. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நான் தேவனுடைய தேவன் சொன்னபடி அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் விதைக்கிறேன். என்ன ஆகும் அங்க நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அந்த தேசத்தில், எந்த அந்த பஞ்ச தேசத்தில் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லாத தேசத்தில் வசனம் சொல்லுகிறது, விதை விதைத்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனை பலனடை என்ன பண்ணினார், அவர் செய்தார். பஞ்சத்தின் மத்தியில் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். பஞ்சத்தின் மத்தியிலே ஈசாக்கு ஐஸ்வர்யவனாக மாறினான். பஞ்சத்தின் மத்தியிலே ஈசாக்கு மகா பெரியவனாக மாறினான். பஞ்சத்தின் மத்தியிலே ஈசாக்கு மற்ற எல்லாரை காட்டிலும் மிகவும் பலத்தவனானான். ஹலோ, அப்ப விசுவாசினா யாரு? எல்லாரும் செழிக்கும் போது செழிக்கிறவன்ல, எல்லாராலையும் முடியாது என்கிற நேரத்துல, எல்லாராலையும் இது சாத்தியமற்றது என்கிற நிலைமையில தேவனை கொண்டு, தேவனை விசுவாசிக்கிறதன் மூலமாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்டதன் மூலமாக, தேவனுடைய செழிப்பை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து பலத்து ஆசீர்வாதமாயிருப்பவன் அவன் தான் விசுவாசி. அதுதான் பஞ்சத்தின் மத்தியில ஈசாக்கு இவ்வளவு பெரியதான ஒரு உயர்வை, இவ்வளவு பெரியதான ஒரு நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்திருந்தோம். இந்த வாரமும் நாம் அதே தலைப்பின் கீழே தான் தொடர போகிறோம். பஞ்சத்தின் மத்தியிலே, இன் மிட் ஆஃப் ஃபேம் அண்ட் ப்ராஸ்பர், பஞ்சத்தின் மத்தியிலே நாம் எப்படி ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். வேத வசனம் அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் படிங்க. ஜூம்ல இருக்கிறவங்க யாராவது ஒருவர் தெளிவாக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை படியுங்கள். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் ஆகாப் என்கிற ஒரு மோசமான ராஜா இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டிருந்தான். ஏன் அவன் மோசமானவன்? அவன் மனைவி இசபேல், அவள் வேறு ஒரு தேசத்தை சேர்ந்தவள், அவள் ஒரு வேறு நம்பிக்கை உள்ளவளாயிருந்தால், விக்கிரக ஆராதனை செய்கிறவளாயிருந்தால், அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஆகாப் திருமணம் செய்து அவளை கொண்டு வரும்போது
அவள் பார்க்கிறாள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்று, இஸ்ரவேல் மக்களுடைய தெய்வத்துக்கு என்று எந்த உருவமும் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவளுடைய வழிபாட்டு முறை நம்பிக்கை எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கிறது. அதனால் இஸ்ரவேல் என்ன பண்ணுகிறாள், அவளுடைய நம்பிக்கை, தான் எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் அந்த தேசத்தின் நம்பிக்கைகளை, அந்த தேசத்தின் வழிபாடு முறைகளை, விக்கிரகங்களாம் கொண்டு வந்து இந்த தேசத்தில் திருமணம் செய்து கொண்டு வந்த இந்த இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்து அதுக்கு வச்சு அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்கே மாற்றுகிறாள். ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாருங்க, அவர்கள் சரியான ஒரு விசுவாசம் இல்லாதபடினாலே ஒரு ராணியை இப்படி செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு சப்போர்ட் செஞ்சு அவள் உண்டாக்கின அந்த விக்கிரகங்களும் அவள் உண்டாக்கின அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது என்ன ஆகிறது, தேவன் எலியா என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து சொல்கிறார், நிச்சயமாக இந்த தேசத்தில் 3 வருஷ காலம் மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்கிறார். எலியா தைரியமாக ஆகாப் என்கிற அந்த ராஜா கிட்ட போய் அரண்மனையில் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை அன்றி, வசனம் சொல்லுது பாருங்க, என்னுடைய வார்த்தையை அன்றி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் தைரியமா எலியா சொல்றாரு, என்னுடைய வார்த்தை இல்லாமல் இனி உன் தேசத்தில், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் மழையோ பனியோ பெய்யாது, தேசம் பஞ்சத்தில் என்ன பண்ணும், வாடும் என்று சொல்கிறார். அதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை அங்க குறிப்பிடுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் சொல்ற இந்த வார்த்தையை எதன் அடிப்படையில் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லுகிறார் ராஜாவுக்கு முன்னாடி போயிட்டு. ராஜாவோ தன் மனைவி பேச்சு கேட்டுக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து இந்த கர்த்தரை மறந்து வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எலியா தீர்க்கதரிசி போய் தனியா போய் யாகாப் ராஜாவை பார்த்து தைரியமாக சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்கிறார். எலியா ஷோஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரெங்த். எலியா தனது பலத்தின் ஆதாரத்தை அவர் காட்டுகிறார், அதாவது என்னுடைய பலத்தின் ஆதாரம் என் கர்த்தர், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறவன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவன், நான் கர்த்தர் என்னுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார். ஹலோ, ஒரு நல்ல ஊழியக்காரன் அப்படிதான் இருப்பான். ஒரு நல்ல ஊழியக்காரன், இங்க இந்த சப்ஜெக்ட்ல ரெண்டு பேரையும் பார்க்க போறோம், பஞ்சத்தின் மத்தியில் எப்படி ஊழியக்காரன் ஆசீர்வாதமா இருக்கிறான், பஞ்சத்தின் மத்தியில் எப்படி விசுவாசி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ரெண்டுமே இதே சப்ஜெக்ட்ல வருது. அதுல முதல்ல ஊழியக்காரன், இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஊழியக்காரர்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள், விசுவாசிக்கு வால் பிடித்து, விசுவாசிக்கு பின்பதாக விசுவாசியை கூஜாத்திக்கு கொண்டு, விசுவாசி சொல்லுகிறதை ஆம் போட்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா, நம்ம ஏதாவது கேட்டுக்கிட்டோம்னா அவங்க கோச்சிக்கிட்டு வேற சபைக்கு போயிடுவாங்க அவங்க. எவ்வளோ அருவறுப்பான ஒரு வார்த்தை பாருங்க. அது சபை என்பது என்னது, மாறி மாறி போராடமா இது? உங்கள் வீடு நீங்கள் அது மாதிரி மாறி மாறி போவீங்களா, நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்து மாறி மாறி போவீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதுக்கு பேர் என்ன, வேதவசனம் சொல்லுகிறது தெரியுமா உங்களுக்கு? எப்போ சபை மாறலாம் யோசிச்சு பாருங்க. உங்கள் சபையில் சத்தியம் இல்லை, உங்கள் சபையில் சுத்தமாக சத்தியம் இல்லை, அதான் முதல் காரியம். அப்போ நீங்கள் சரியான சத்தியம் போதிக்கப்படுகிற சபைக்கு வந்து சேரலாம், ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இடம் மாற்றம் அடைகிறீங்க, வேலை நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு நிமித்தமாக வேற ஊருக்கோ வேற இடத்துக்கு போறீங்க, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஊழியங்களில், அங்கே இருக்கிற சத்தியம் போதிக்கிற சபைகளில் போய் இணைந்து கொள்றீங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் ஒரு விசுவாசிக்கு இந்த ஒழுங்கிலிருந்து மாற முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது என்ன, ஒரு விசுவாசியா இருந்தால் நீ சபையிலே நீ நிலைத்திருப்பது அவசியம். எப்படி ஒரு மரம் பலன் கொடுக்கணும்னா, கனி கொடுக்கணும்னா, அது இருக்கிற அந்த மண்ணில், அந்த வேர்ல, அது வேறுட்டு அதுலேயே வளருகிறதோ அது போல இருக்கணுமே தவிர, பிடுங்கி 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 நடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டா இருக்குமே. ஆனால் வேத வசனம் அதுக்கு வேறு ஒரு பெயரை சொல்லுகிறது, அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்ப ஊழியக்காரர்களுக்கே அந்த புத்தி இல்லை. விசுவாசி ஏன் இப்படிப்பட்டவனா இருக்கிறான், சத்தியத்தை சொன்னால் பல நேரங்களில் விசுவாசி, சில விசுவாசிகள் சத்ருவாய் தான் பார்ப்பார்கள். பவுலே சொல்றாரு, அதை நான் சத்தியத்தை சொன்னதுனால் உங்களுக்கு சத்ருவானேன்னு கேட்கிறாரு. அப்ப எலியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஒவ்வொரு ஊழியக்காரனும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? எலியா தீர்க்கதரிசி சொல்றான், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன் சொல்லுகிறேன். நான் I am standing before the Lord. நான் யார்? மனுஷனுக்கு முன்பதாக நின்று கொண்டு கெஞ்சி கொண்டிருப்பவன் அல்ல, மனுஷன் முன்பதாக என் கைகளை ஏந்தி கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவன் அல்ல, மனுஷனுடைய முகத்திற்காக முகஸ்துதி பார்த்து வாழ்கிறவன் நான் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆகாப்ப பார்த்து சொல்றான், நீ இஸ்ரவேல் ஜனங்களை என்னதான் திட்டம் போட்டு உன் பக்கம் திருப்பிட்டினாலும் நான் ஊழியக்காரன், நான் கர்த்தரை சார்ந்து நம்பி என்ன பண்ணுகிறேன், நான் நிற்கிறேன்.
என்னுடைய பலத்தின் ஆதாரம் என் கர்த்தர். The source of my strength is my God. என்னுடைய பலத்தின் ஆதாரம், இந்த தைரியத்தின் ஆதாரம், இந்த நம்பிக்கையின் ஆதாரம் என்னை அழைத்த கர்த்தர், என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்தின கர்த்தர், அவரை நம்பியிருக்கிறபடினால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. யார் இருந்தான, யார் போனான, என்ன சொன்னான, என்ன செஞ்சான, அது என்னையோ என் ஊழியத்தையோ என்னை அழைத்தவரையோ பாதிக்க போவதில்லை. பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லார்ட். ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஊழிய காரணம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை சத்தியம் இதுவே. விசுவாசியை நம்பி உன்னுடைய ஊழியம் அல்ல, விசுவாசியை நம்பி உன்னுடைய வாழ்க்கையும் இல்ல. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இனி ஒரு முடிவை எடுங்கள். நான் எலியாவின் தேவனை ஆராதிக்கிறேன், எலியாவின் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். எலியா எப்படி ஆகாப் ராஜாக்கு முன்பதாக போய் தைரியமாய் சொல்லி என் வாக்கை அன்றி இந்த 3 வருஷ காலம் மழையோ பனியோ பெய்யாது என்று இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொன்னானோ, அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். புரியுதுங்களா இல்லையா? முதல் காரியம் சரி. இப்படி கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற எலியா 3 வருஷம் மழை பெய்ய போறதுல என்ன ஆகும், பஞ்சம் என்ன ஆகும், சாப்பாடு இருக்க போறதுல என்ன ஆகும், தண்ணி இருக்க போறதுல என்ன ஆகும், தேசத்தின் மக்கள் குழந்தைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாம் பஞ்சத்தினால் மடிய போகிறார்கள், பஞ்சத்தினால ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட பஞ்சம்னா என்னன்னு புரிஞ்சிருக்காரு இந்த காலத்து ஆட்களுக்கு. ஆனால் கடந்த வருஷம் 2020 கொரோனா வந்த பிறகு லாக்டவுன் போட்ட பிறகு எல்லாருக்கும் பஞ்சம் நான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நினச்ச நேரத்தில் தண்ணி கிடைக்காம, நினச்ச நேரத்தில் பால் கிடைக்காம, நினச்ச நேரத்தில் சாப்பாடு கிடைக்காம, நினச்ச நேரத்தில் அரிசி கிடைக்காம, நினச்ச நேரத்தில் காய்கறி கிடைக்காம, எப்படியெல்லாம் ஒரு பேக்கெட் பாலுக்கும் சாப்பாடுக்கும் காய்கறிக்கும் அலைஞ்சி திரிஞ்சாங்கன்றத நம்ம பார்க்குறோம். வேலை இல்லாமல், சம்பளம் இல்லாமல் ஜனங்களுடைய வாழ்க்கை, குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருதுன்றத ஓரளவுக்கு அறிந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தான். 3 வருஷம் ஒரு தேசத்தில் மழை பெய்யலைன்னா, 1 வருஷத்துலேயே பெய்யலைனாலே முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் ஒன்று இருக்காது சாப்பாடு கீப்பாடு. அப்போ 3.5 வருஷம் மழையே பெய்யாது, பனியும் பெய்யாது, எந்த ஒரு நீர் ஆதாரமும் இல்லைன்னா எப்படி அந்த தேசத்தில் விளைச்சல் உண்டாகும், எப்படி அந்த தேசத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், எப்படி அந்த தேசத்தில் இருக்கிற குடிகள் உயிரினங்கள் வாழ, யோசிச்சு பாருங்க. இப்போ எலியா சொல்லிட்டு போறாரு, இப்படிப்பட்ட அக்கிரமத்தை இஸ்ரவேல் செய்ததுனால, தேவனை விட்டு அவர்கள் பாவம் செய்ததுனால 3 வருஷம் மழை பெய்யாது, தேசம் பஞ்சத்தில் இருக்க போது. தைரியமாக சொல்றான் அதில் முக்கியமான வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நான். அப்போ ராஜா யோசிச்சிருக்கலாமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு தானியம் இருக்குது, எனக்கு நிறைய கறி சாப்பாடெல்லாம் கூட இருக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படி. ஏன்னா ராஜா இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் அவன் எலியாவை இப்படி பார்த்துருக்கலான்னா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன்ற ஜனங்கள்லாம் அந்த தண்ணீர் இல்லாமல் பஞ்சத்தில் சாகும் போது நீ தானே சாப்பிட போற, உனக்கு மட்டும் நான் வானத்துலேருந்து ஆண்டு ஒரு இதாக போட போறாரான்னு அப்படின்னு ராஜா ஒருவேளை ஆகா கிண்டலாக பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், கமெண்ட் அடிச்சிருக்கலாம். எலியா, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஊழியக்காரன், நான் சொல்லுகிற வார்த்தையை தவிர வேற ஒன்றும் நடக்காது சொல்லிட்டு வந்த பிறகு கர்த்தர் எலியாவோடு பேசுகிறார். பஞ்சத்தின் மத்தியிலே எலியா எப்படி பழைக்க போறான், பஞ்சத்தின் மத்தியிலே தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான், தேவனை ஆதாரமாக கொண்டிருக்கிற நான் எப்படி வாழப்போகிறேன் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குமானால் தேவன் அவனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்றாரு, 2வது வசனம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். சாப்பாடும் தண்ணியும் உனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் பஞ்சத்தின் மத்தியில. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஊழியக்காரன், ஒரு நாளும் அவனுடைய தேவைக்கோ, ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கைக்கோ ஒரு குறைவும் வரவே வராது. இப்போ இதுக்கு அடுத்தது விசுவாசியை பற்றி பேச போகிறோம், அதை பார்க்கும் போது விசுவாசிகளையும் சேர்த்து பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறேன்ன்றது கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவங்களை பற்றி பேசுகிறேன். கர்த்தருக்கென்று ஒரு ஊழியம் செய்கிறவன், கர்த்தருக்காக நிற்கிறவன், கர்த்தரை ஆதாரமாக கொண்டிருக்கிறவன், அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். ஏன்னா நிறைய நேரத்தில் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன, சபைக்கு வந்து ஒரு காணிக்கிய தசமாக வந்து கொடுத்துட்டாங்கன்னா என்னால் தான் இந்த ஊழியக்காரன் வாழறான், நாங்க கொடுத்துதான் இந்த ஊழியக்காரன் பிழைக்கிறான், நாங்க கொடுக்கலன்னா இந்த ஊழியக்காரனுக்கு வாழ்க்கையே இல்லையாக்கும். ஹலோ, அது நிறைய நேரத்தில் ஊழியக்காரனே இருக்குது, விசுவாசிக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல.
ஒரு ஊழியக்காரன் மகனை என்னிடத்துல இப்படி சொன்னார் ஒரு வாட்டி. நான் கேட்டோம், சபையில் இருக்கிற சில விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்க, அவர்களால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது, ஏன் உன் சபைக்கு தானே அந்த விசுவாசி வரான், கேட்க வேண்டியதானே வாய் திறந்து ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற, உன்னால் அந்நிய மக்களுக்கு முன்பதாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதுன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் பாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய பையன் இன்னைக்கு அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறார் என்கிட்ட, இது பார் மோசஸ், அவங்க வந்து நமக்கு பணம் கொடுக்குறாங்க, யார் விசுவாசி வந்து இவருக்கு பணம் கொடுக்குறாங்களாம், அதனால் பணம் கொடுக்குறவங்ககிட்ட பக்குவமாக தான் போகணும். நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் பணம் கொடுத்து தானே நீ ஊழியம் செய்கிற, நான் பணம் கொடுக்கலன்னா நீ உங்களால் ஊழியம் செய்ய முடியுமா, இப்படிலாம் கேட்பாங்களே. அதனால் நம்ம என்ன பண்ணுறது, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுற வேண்டியதான். ஹலோ, என்ன நேக்கா, என்ன ரொம்ப தந்திரமாக பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க பாருங்க ஊழியக்காரனுங்க. விசுவாசிகளுக்கு அதான் பிடிக்குது, எங்க பாஸ்ட் வந்து ஒன்றும் கண்டுக்க மாட்டாரு, எங்க பாஸ்ட் வந்து என்ன பண்ணாலும் என்ன பண்ண மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், ஒரு இதுவுமே கிடையாதாக்கும். அவுத்து விட்ட மாடு மாதிரி நாங்கள் வந்து சபையோ ஊழியத்தையோ கள்ள சந்த மாதிரி ஆகினா கூட அவர் சவுக்கெல்லாம் எடுக்க மாட்டார். அவர் இயேசுநாதர் மாதிரிலாம் என்ன ஒன்றா பண்ணிட்டு போன விட்டுருவாரு. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தான் தேவை. எங்கள் ஊழியக்காரர் மிகவும் அன்பானவர் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு வேணும் அந்த அன்பு? அந்த அன்பு, அது பேர் அன்பே இல்லை. உண்மையான அன்புக்குள்ள கோபம் இருக்கும், நீதி இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், உண்மை இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள இரக்கம் இருக்கும், மன்னிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப விசுவாசியை தான் நினைப்பான், விசுவாசி தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். ஒரு ஊழியக்காரன் போயிட்டானா அவனும் பஞ்சத்துல சேர்ந்து சாக வேண்டியதான். ஆனா எலியா யாரு? நான் இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், இஸ்ரவேலின் தேவன் என் வாழ்வின் ஆதாரமா இருக்கிறார் என்று சொன்னபடினாலே தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, இந்த 3.5 வருஷம் இந்த தேசம் பஞ்சத்துல வாடி தவிக்க போகுது, ஒருத்தன் வீட்டின் சாப்பாடு இருக்க போறதுல, ஒருத்தனுக்கும் குடிக்க தண்ணீர் இருக்க போறதுல, நான் சொல்ற இடத்துக்கு போ. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஆறு, சின்ன ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, உனக்கு தேவையான தண்ணீர் அங்க இருக்கும். அதே போல உனக்கு ரெண்டு வேளையும், காலையும் மாலையும் ரெண்டு வேளையும் உனக்கு சாப்பாட்டுக்கு, இந்த பஞ்சத்தின் மத்தியில ரெண்டு வேளை சாப்பாடு உனக்கு, சரியான சாப்பாடு உனக்கு கிடைக்கும்னு சொல்றார். நான் சொல்றேன் பாருங்க, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பதாக நின்று ஊழியம் செய்து பாருங்கள். நான் சொல்ற ஊழியக்காரங்களுக்கு தேவன் உங்களை இப்படிதான் சிறப்பாய் வாழ செய்வார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று. ஊழியக்காரரின் சுகத்தை தேவன் விரும்புகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசி விரும்பாம இருக்கலாம், விசுவாசி வயிறு எறியலாம், விசுவாசி என்ன வேணா திட்டிட்டு போகலாம், பாத்தியா ஊழியமா செய்யறாங்க, பாத்தியா பணம், பாத்தியா காரு, பாத்தியா அது, பாத்தியா இதுன்னு பேசலாம். பட் நான் சொல்றேன், இஸ்ரவேலின் கர்த்தரை ஆதாரமாக வைத்திருக்கிற எலியாக்கள், இஸ்ரவேலின் கர்த்தரை ஆதாரமாக வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் பஞ்சத்தின் மத்தியிலும், பஞ்சத்தின் மத்தியிலும் அவர்கள் செழிப்பாய் வாழ்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய நல்வாழ்க்கையை ஒருவரும் தடுக்கவோ கெடுக்கவோ முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க. விசுவாசிகளும் தெரிஞ்சுக்கணும், நிறைய ஊழியக்காரங்களும் இதை பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு ஆதாரம் தேவன், மனுஷன் அல்ல, உங்களுக்கு ஆதாரம் தேவன். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நின்று ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக வந்திருக்கிறீங்க. தேவனுடைய சுவிசேஷகன் சுவிசேஷத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக இருந்தால் நான் சொல்ற நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பீர்கள். 3.5 வருஷம் தேசத்துல மழை பெய்ய போறதில்ல, தேசம் பஞ்சத்தில் இருக்க போது ஊழியக்காரன் என்னையா செய்ய போறான் அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் வேலையை செய்யற உனக்கு நான் சொல்றேன், ரெண்டு வேலையும் என்ன பண்ணும், உனக்கு தண்ணி எப்பவுமே இருக்கும், சாப்பாடும் உனக்கு உண்டு. ஏன் ரெண்டு வேலை, மூணு வேலையை கொடுக்கலாமே, ஏன்னா அந்த ரெண்டு வேலை சாப்பாடே ரொம்ப ஹெவி சாப்பாடு அது. ஹலோ, பார்த்துருக்கிறீங்களா, சில நேரத்தில் நம்ம காலையில பிரியாணி சாப்பிட்டா மதியானம் நமக்கு சாப்பிடவே தோணாது, ஏன்னா காலையில் சாப்பிட்ட பிரியாணியே மதியானம் வரைக்கும் என்ன பண்ணோம், நல்லா ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, அதோடு சாயந்தரம் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரியான சாப்பாடை தான் எலியாவுக்கு கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட சாப்பாடு, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அங்கே 5வது வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றாண்டியில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை என்ன பண்ணினான், அவன் குடித்தான். காகங்கள், காகம் இல்லை, காகங்கள்னா ப்ளூரல், பன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட காகங்கள். ஹலோ, அப்படின்னு அர்த்தம் ஹெவி சாப்பாடுன்னு அர்த்தம். காகங்கள் அவனுக்கு என்ன கொண்டு வந்ததாம், செத்து. யூஸ்வலாக காகங்களுடைய நிலை என்ன, அதோடைய இயல்பு என்ன, திருடி சாப்பிட்றது அல்லது அழுக்கானதை, அசிங்கமானதை, அழுகி போவதை, இதுதான் சாப்பிடும் காகங்களுடைய உணவு, அதுதான் பொதுவாக.
ஆனால் எலியாவுக்கு கொண்டு வந்த காகமோ அது எங்கிருந்தோ எடுத்துருக்குது, அது தெரியுது. தேவன் ஒன்று பரலோகத்தில் இருந்த ஒன்று அப்பத்தையும் கறி சாப்பாடு ஒன்று கொடுத்து அனுப்பலாம். ஆனால் எங்கிருந்து வந்திருக்கோம், அந்த பஞ்சத்தின் மத்தியில் யார் வீட்டில் சாப்பாடு இருந்திருக்கும்னா ராஜாவுடைய அரண்மனையில் தான் சாப்பாடு இருந்திருக்கும், வேற எங்கேயும் இருந்திருக்காது. ஹலோ, தேசத்தில் தான் மழை பெய்யல, தேசத்தில் தான் பஞ்சமாச்சே, ராஜா வீட்டில் தான் அப்படிப்பட்ட சாப்பாடு இருந்திருக்கும். அதனால காகங்கள் அங்கே போய், இங்கே எப்படி நம்ம ஊர் காகங்கள் வந்து இட்லியை வடையெல்லாம் திருடிட்டு ஓடுது கிச்சனுக்குள்ளே வந்து, அதுபோல் ராஜாவோட டைனிங் டேபிள் இருந்து ஊழியக்காரனுக்கு தேவையான அப்பமும் கறி சாப்பாடும் என்ன பண்ணுது, அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து காலையும் மாலையும் காலையும் மாலையும் காலையும் மாலையும் என்ன பண்ணுகிறார், அங்கே எலியாவுக்கு காகங்கள் கொண்டு வந்து அவனை போஷித்தது என்று வசனம் சொல்லுகிறது. பஞ்சத்தின் மத்தியிலே எலியா ஈர துணியை வயிற்றுல கட்டிட்டு உட்கார்ல, பஞ்சத்தின் மத்தியில் எலியா ஐயோ நான் என்ன செய்வேன் ஆண்டவனே என்று கதறவில்லை. பஞ்சத்தின் மத்தியிலே தேவனை தன் ஆதாரமாக கொண்டிருக்கிற ஊழியக்காரன் அவன் என்ன பண்ணினானாம், அவன் அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டான். அவன் ஹலோ எதை சாப்பிட்டான், அவன் அப்பமும் இறைச்சியும் அவன் சாப்பிட்டானா, சொல்லலாம்ல, இதெல்லாம் அநியாயமா தெரியலையா. எவ்வளவு ஏழைகள் இருந்திருப்பாங்க, ஊழியக்காரன் இப்படி சாப்பிடலாமா, கறிச்சோறும் அதுவுமா, எவ்வளவு பேர் பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்கிறான், அவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு கொடுத்துருக்கலாமே, உனக்கு கொடுக்கறத நீ சாப்பிடு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன பண்ணுவார், கனம் பண்ணுவார்னு அவர் சொல்லிட்டார். நீ என் வார்த்தைக்காக நிற்கிறாய், நீ என்னை ஆதாரமாக வைத்திருக்கிறாய் எலியாவே, அதனால் நான் உன்னை இப்படிதான் போஷிப்பேன். ஒரு அழுக்கான அசிங்கமான காகத்தை கொண்டு தேவன் பஞ்ச காலத்தில் கர்த்தருக்காக நின்ற தேவ மனுஷனை ரெண்டு வேளையும் என்ன பண்ண வைக்கிறார், அவர் நல்ல திருப்தியா சாப்பிட வைக்கிறார், அப்பமும் இறைச்சியும். ஹலோ, என்ன சாப்பிட வைக்கிறாரு, காலையில் எழுந்த உடனே. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும் எப்பவுமே வசனங்களை. எலியா காலையில கண் விழித்து பார்க்கிறான், இந்த பக்கம் கேரி தாற்று நீர் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது, கண் விழித்து பார்க்கும் போது பார்த்தா காகங்கள் சுட சுட என்ன பண்ணுதுங்க, அப்பமும் இறைச்சியும். இன்னைக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கொண்டு வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. இன்னும் கூட நல்லா போய் சொல்லணும்னா பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் இல்லை மட்டன் கிரேவி, உங்களுக்கு என்ன பிடிக்குமா போட்டுங்க. அவங்க ஊரில் அது அப்பமும் இறைச்சியும்ன்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உணவை பஞ்சத்தின் மத்தியில் கர்த்தருக்காக நிற்கிற ஊழியக்காரனுக்கு தேவன் என்ன பண்ணுறார், அவர் அப்படி தான் கொடுக்குறார். நான் ஊழியக்காரனா, இதை தான் என் வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்க்குறேன். என் ஊழியத்தில் யாரையும் நான் லீட் பண்ணதில்லை, யாரும் எனக்கு எப்படி பாட்டு பாடணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி ஊழியத்தை நடத்தணும், எப்படி இதை சிறப்பாக செயல்படுத்தணும், எப்படி மீடியா டீம் ஏற்படுத்தணும், யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் சொன்ன பிரகாரமாகவே நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். அதனால தான் கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் அவர் இப்படியாக சொன்னார், ஒரு முறை அவர் சபையில் இருக்கும்போது, இங்கிருந்து வெளியே போனால் நாய் கூட சட்டை பண்ணாதுன்னார். கடந்த வாரத்தில் காலையில் 8:30 அவராக வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த ஸ்டுடியோ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டுடியோ உள்ளே இருக்கிற சபை எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறார், என்ன அருமையாக இருக்குது இது, ரொம்ப அற்புதம் மோசஸ், ரொம்ப அற்புதமாக இருக்குது, பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது, பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குதுன்றார். அதை சொல்லும் போது எனக்குள்ள ஆதியாகமம் 1:10 தான் வந்தது. தேவன் எல்லாவற்றையும் எப்படி கண்டார், நல்லதாக கண்டார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு உருவாக்கி இருக்கிறேன், வேற எதை கொண்டு உருவாக்கல, தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கிறேன், தேவனுடைய வார்த்தையை என் வாழ்க்கையின் ஆதாரமாக வைத்திருக்கிறேன், அந்த வார்த்தை தான் இப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளை நன்மையான காரியங்களை என்ன பண்ணுகிறது, இது உண்டாக்குகிறது. ஹலோ, நம்புறீங்களா நீங்க? ஆமாம், சபையிலிருந்து விசுவாசிகள் சிலர் போகும்போது சொல்லுவாங்க பாருங்க, அவ்வளோதான் நாங்கள் போயிட்டோம்ல, இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது சபையில், அவங்க போனதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலே மேலே போகுது. நானும் பார்த்துட்டேன், அடுத்த லெவலே மேலே போகுது. அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் அடுத்த லெவல் என்ன பண்ணுதாங்க, அவங்க இருக்கிறத விட அவங்க நிச்சயமாக திரும்பி வந்தாங்கன்னா நம்பவே மாட்டாங்க. நம்ம இருக்கும்போது இப்படி இல்லையே இது. அதனால் இருக்கிறவங்க அதை அனுபவிக்கிறாங்க, இருக்கிறவங்க இங்கே இருக்க இங்கே வருகிற அனைத்து நன்மைகளை என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் போனவங்களுடைய நிலைமை ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் விட்டு பின்மாறி, ஜபத்தை விட்டு பின்மாறி, வசனத்தை விட்டு பின்மாறி, வாழ்க்கை நொடிந்து போயிருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கே தெரியுமா இருக்குது, விசுவாசி எப்படி ஒன்றா இருந்துட்டு போகலாம், ஆனால் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் முதலாவது தன்னை தேவனுக்கு சாட்சியாய் தேவனை ஆதாரமாய் கொண்டிருக்கிறவன் என்பதை அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிரூபித்து காட்ட வேண்டும். எலியா அப்படி தான் காண்பித்தார். அதனால தான் இங்கே நாம் படிக்கிறோம்,
எலியாவுக்கு ரெண்டு வேலையும் காகங்கள் கொண்டு வந்து அவன் பசி என்ன பண்ணினது, பஞ்சத்தின் மத்தியிலே ஊழியக்காரன் அங்க கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று தன்னுடைய ஆதாரமாக வைத்திருந்த எலியாவுக்கு ரெண்டு வேலையும் அப்பமும் இறைச்சி என்ன பண்ணுகிறது, அங்க அவன் போஷிக்கப்படுகிறான். சரி, இப்ப நல்லா நிம்மதியை சாப்பிட்டு தூங்கி நிம்மதியை சாப்பிட்டு தூங்கி இப்படியே இருக்கிறான். ஊழியக்காரன் என்பவன் வெறும் தனக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை, தேவனுக்கு என்று ஊழியம் செய்வதனால, தேவனை தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருப்பதனால கர்த்தர் ஊழியக்காரன் நல்லா வச்சிருக்கிறார். ஆனா ஊழியக்காரனுக்கு இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை அது? நீ எப்படி தேவனுக்காக நின்று தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நீ ஆசீர்வாதமா இருக்கிறாயோ அதே போல மற்றவர்களையும் நீ என்ன பண்ண வேண்டும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்த வேண்டும். அதுக்கு என்ன பண்றாரு, அதுதான் இங்க ஏழாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. என்னது? தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு ஞாயிற்று வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு உதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்ப விசுவாசிக்கு வர்றார். அது முக்கியமான விசுவாசி யாருன்னு பார்த்தா ஒரு விதவை. விதவைனா யாரு? கணவனை இழந்தவள். டைவஸ் இல்லை, இது வந்து கணவனை இழந்தவள். கணவன் செத்து போயிட்டார், கணவன்ற ஒரு ஆதாரமே அங்கே இல்லை, புருஷன்ற ஒரு ஆதாரமே இல்லை. இந்த சாரிபாத் விதவை பத்தி பார்க்கும்போது சாரிபாத் விதவையும் ஒரு மகனும் இருக்கிறா, அவளுக்கு ஒரு மகனும் அந்த தாயும் இருக்கிறா, கணவன் இறந்து போயிட்டார். அது போல வசனம் சொல்லுவது அநேக விதவைகள் இருந்தாங்களாம், அந்த சாரிபாத்ல நிறைய விதவைகள் இருந்தாங்களாம். அந்த நிறைய விதவைகள் மத்தியில இந்த குறிப்பிட்ட ஒரு விதவையை ஆண்டவர் சொல்லி, இந்த சாரிபாத் விதவையை போய் நீ போயிட்டு பாரு, அங்க உன்னை பராமரிக்கும்படி. ஒன்பதாவது வசனம் சொல்லுது பாருங்க, நீ எழுந்து சீதனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி. ஹலோ, என்ன பண்ணும்படி? ஊழியக்காரனை பராமரிக்கும்படி அங்க யார வச்சிருக்கிறாரா? ஒரு விதவையக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும், நல்லா புரியும். காகங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு வேலையும் சாப்பாடு கொடுக்க கட்டளையிடுவேன் சொல்லிட்டு ரெண்டு வேலையும் காகங்கள் கொண்டு வந்து தன்னுடைய இயல்புக்கு மீறி, இயற்கையை மீறி காகங்கள் எலியாவுக்கு போஷித்தது. அதே போல இங்க சாரிபாத் விதவிக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாராம், என்னுக்கு வேலை செய்யற என்னுடைய ஊழியக்காரன் வருகிறான், அவனை நீ என்ன பண்ண வேண்டும், பராமரிப்பது உன்னுடைய கடமை என்று தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா, கட்டளையிட்டு இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? விசுவாசிகளா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எதுக்கு? இந்த ஊழியத்தை பராமரிக்கும்படி. புரியுதுங்களா இல்லையா? ஆமா, இந்த ஊழியத்தை செய்யும்படி, இந்த ஊழியத்தை தாங்கும்படி எல்லாற்றும் கட்டளை தேவன் இட்டு இருக்கிறார். நான் இடறதில்ல, நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன் அவ்வளவுதான். ஆனால் தேவன், நீங்கள் எந்த தேவனை நம்பி ரட்சிக்கப்பட்டீர்களோ, நீங்கள் எந்த தேவனை விசுவாசித்து விசுவாசிகளா இருக்கிறீர்களோ, அந்த தேவன் கட்டளையிடுகிறாராம். என்ன கட்டளையிடுகிறாராம்? நீ அங்க போ, அங்க சாரி பார்த்துன்னு ஒரு விதவை இருக்கிறா, அவக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, நீ அங்கே போ, அவள் உன்னை பராமரிக்கிற அளவுக்கு அவளை ஆசீர்வதிப்பேன். அவள் நல்லா இருந்தால் தானே இவனை பராமரிக்க முடியும், எலியாவை ஊழியக்காரனே. அப்போ அவளை உன் மூலமாக ஆசீர்வதிக்க போகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அங்கே கிளம்பி வரார். பாருங்க பத்தாவது வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இங்க பாருங்க, அந்த சாரிபாத் ஊருக்கு போறாரு. போனாங்க, அந்த விதவை இருக்கிறா, விதவைய பார்த்துட்டாரு. இவதான் ஆண்டவர் சொன்ன விதவன் தெரியுது. சொல்லிட்டாங்க, அந்த விதவை கிட்ட போயிட்டு முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்றது அங்க முக்கியம். போன உடனே சோறு கொடுன்னு கேட்கல, போன உடனே சாப்பாடு கொடுன்னு கேட்கல, என்ன கேட்கிறாரு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளோ நேக்கா அட்டன் பண்ணுறாரு பாருங்க, ரொம்ப நாசுக்காக கொண்டு போகிறாரு, தண்ணி கொடுன்னு கேட்குறா. முதல்ல அந்த லெவலுக்கு அவர் இருக்கிறாளா, இந்த பஞ்சத்தின் மத்தியிலே ஊழிய காரணம் ஒருத்தர் வந்திருக்கிறார், அவனுக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த விசுவாசிக்குள்ள விசுவாசம் இருக்குதான்னு பார்க்குறாரு. அந்த விதவைக்குள்ள அவர் தண்ணி எடுக்க போகிறான். போகும்போது அடுத்த ஒரு வார்த்தை போடுறாரு. என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை அது? கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். நீங்கள் யோசிக்கலாம், யோ ஒரு விதவை வீட்டுக்கு வந்திருக்கிற நீ, அதுவும் பஞ்ச நேரம், சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஊரே பஞ்சத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு விதவை வீட்டுக்கு வந்து நீ அவங்களுக்கு உதவி செய்வியா?
இல்லை அந்த அம்மா கிட்ட தண்ணி கேட்ட, சரி அதுவே அந்த பஞ்ச நேரத்தில் கொடுக்கறது பெரிய விஷயம், பத்தாவதுக்கு என்னவும் கேட்குற, அப்பமும் கேட்குறியே, சாப்பாடும் கேட்குறியே, காகங்கள் உன்னை சாப்பாடு ரெண்டு வேலையும் கொடுத்துட்டு கெட்டு போயிருக்கிற போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே ஒரே திட்டம் தான். நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய், அதுதான் தேவனுடைய திட்டம். கொடுப்பதனால் நீ ஒருபோதும் வறுமையிலே போவதில்லை, கொடுப்பதனால் ஒருபோதும் உனக்கு இருப்பது குறைந்து போவதில்லை. கொடுப்பதனால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பெருகு விதைக்கிறவன் பெருகதான் அறுப்பான். அவன் அவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. அப்ப விலையை செய்து பெருக்கத்தை தருகிற தேவன். அப்ப இந்த இடத்துல எலியா அந்த விதவியை பார்த்து தண்ணி கொண்டு வான்னு சொன்னது இல்லாம அடுத்து சொல்றான், அப்பத்தையும் கொண்டு வா அப்படின்றான். அப்ப அந்த விதவை பாருங்க, அவ ஒரு பதில கொடுக்குறா. அந்த பதில தான் எலியா அவளுக்கு ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை சொல்றார். எப்படி பஞ்சத்தின் மத்தியிலே நீ பிழைத்திருக்க முடியும், எப்படி பஞ்சத்தின் மத்தியிலே ஒரு விசுவாசி தேவனை ஆதாரமாக கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால், தேவனுடைய வார்த்தையை நம்பினால், எப்படி ஒரு விதவை கூட பஞ்சத்தின் மத்தியிலே அவள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற அந்த காரியத்தை எலியா அந்த விதவைக்கு அங்க கற்றுக் கொடுக்கிறார். 12 வசனம், அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றான். ஹலோ, என்ன சொல்றா? இங்க பாருங்க, எனக்கு தண்ணி கேட்டீங்க, சரி நான் பெருந்தன்மையை எடுத்து வந்து கொடுக்கலான்னு போனேன், ஆனா அடுத்தது இந்த பஞ்சத்தின் மத்தியில சாப்பிடறதுக்கு சாப்பாடு அப்பவும் கேக்குறீங்க. என்னுடைய நிலையை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் எலியா, கர்த்தருடைய ஊழியக்காரன் என் நிலை என்ன. அவளுக்கு பாருங்க, அது அந்த கொடுக்கறத குறித்த ஆசீர்வாதம் எல்லாம் தெரியல, தண்ணி கொடுக்கற அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சிருந்தது தவிர தனக்கு இருக்கிற அப்பத்தை கொடுக்கறது அவளுக்கு தெரியல. அப்ப எலியா கேட்ட உடனே பதில் சொல்றா, சாரி பாத் விதவை, என்னிடத்துல கொஞ்சம் மாவு தான் இருக்குது, இட் இஸ் வெரி ஃபியூ. அந்த கொஞ்ச மாவு எவ்வளோனா நானும் என் மகனும் சுயநலம். ஹலோ, யார் யாரு? நானும் என் மகனும், என் மகனும் நானும், நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, தேசத்துலையும் கிடையாது, சுத்தி இருக்கிற வீட்லயும் கிடையாது, ஊர்லயும் கிடையாது. இதுதான் எங்களுடைய கடைசி சாப்பாடு எங்க வாழ்க்கையில, இதுக்கப்புறம் வேற ஒரு ஆதாரம் இல்லை. அதனால நாங்கள் வைத்திருக்கிற இந்த கொஞ்சம் அப்பத்தை நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகலான் இருக்கிறோம், அதிலும் கொஞ்சம் கேட்கறீரே அப்படின்னு கேட்கிறான். சாகும் போதாவது கொஞ்சம் திருப்தியா சாக விட மாட்டேங்கிறான். எப்படிப்பட்ட அவிசுவாசத்துல இருந்திருப்பா பாருங்க, எந்த சபைக்கு போயிருப்பான் தெரியல அவ. ஆனா கர்த்தரெல்லாம் தெரிஞ்சிருக்குது, அதெல்லாம் கரெக்டா சொல்றா அவ. சத்தியமா சொல்றேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லும் போது எலியா அவளுக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை டீச் பண்றாரு. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சத்தியத்தை தருமா போதிக்கிறாரு? 13 வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். யோ, இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எலியா என்ன சொல்றாரு? சரி, பயப்படாத, சித்திர மாட்ட, நீ பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் மாவுல என்ன பண்ணு, ஒரு அடையை பண்ணி முதல்ல அதில் கொண்டு வா. ஃபர்ஸ்ட் பிரிங் தட், ஃபர்ஸ்ட் இட் ஃபர்ஸ்ட். நீ வச்சிருக்கிற அந்த மாவுல இருந்து எனக்கு முதல்ல வேணும், இல்லைங்க அதே கொஞ்சோடு தாங்க இருக்குது. ஃப்ரம் இட் ஃபர்ஸ்ட், நீ வைத்திருக்கிறத முதல் அதுல இருந்து கொண்டு வர வேணும். அந்த முக்கியமான வார்த்தை ஃபர்ஸ்ட் தான், முதல்ல. இல்லைங்க முதல்ல நானும் என் பையனை சாப்பிட்றோம், மிச்சம் இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறோம். ஹலோ, இன்னைக்கு இருந்தால் அப்படி தான் விசுவாசிங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நாங்கள் முதல்ல எல்லாத்தையும் செஞ்சிடறோங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலெலாம் பண்ணலாம் நாங்கள். ஆமாம், ஆண்டவருக்கு இருந்தால் மிச்சம் மீதி பார்க்கலாம். ஏன் உன் வாழ்க்கையில் தரித்திரம் வழி போகணும் போல வருது? ஏன் உன் வாழ்க்கையில் இங்கே வேதவசனம் சொல்லுகிற செழிப்பை நீ பார்க்க முடியலனா, வேதவசனம் கற்றுக் கொடுக்குற அந்த விசுவாச பிரமாணத்தை நீங்கள் அறியாமலோ அல்லது அறிந்தும் அதை செயல்படுத்தாமலோ இருக்கிறீங்க. விசுவாச பிரமாணம் என்ன? விசுவாசம் இங்கே என்ன சொல்லி கொடுக்குது? எலியா அதை சொல்லி கொடுக்குறார். என்ன விசுவாச பிரமாணம்? நீயும் உன் மகனை மட்டும் சாப்பிட்டுட்டு சாகலான்றது வந்து அது ஒரு தெய்வீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையே அல்ல,
அதுக்கு ஒரு விசுவாசியே தேவையில்லை. அது எல்லாரும் சொல்லிட்டு போகலாமே, அதை நல்லா இருந்தால் கொடுப்பேன், இருக்கிறத கொடுப்பேன்றது எல்லாருமே செய்யக்கூடிய காரியம். ஆனால் விசுவாசியார், விசுவாசியார், அதுதான் ஈசாக்கை பார்த்தோம் கடந்த வாரத்தில். பஞ்சத்தின் மத்தியிலே ஈசாக்கு அவன் வைத்திருந்த தானியத்தை விற்காமல், அவன் வைத்திருந்த தானியத்தை அவனே சாப்பிடாமல், அவன் வைத்திருந்த தானியத்தை என்ன பண்ணினான், அவன் நிலத்தில் போட்டான். அவன் எப்படி போட முடியும் யோசிச்சு பாருங்க. பஞ்சத்தில் எவனும் நிலத்தில் விதைய போட மாட்டான், ஏன்னா அதுலேருந்து பலன் வராது, அதுலேருந்து ஒரு இதுவும் கிடைக்காது. ஆனால் அவன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், நான் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை ஈசாக்கு ஈசாக்கு விசுவாசித்தபடினாலே, அவன் வைத்திருந்த விதையை அவன் நிலத்திலே அவன் தேவனை விசுவாசித்தபடினாலே போட்டான் அந்த பஞ்சத்தின் மத்தியில். அதனால அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்ப அந்த சத்தியத்தை தான் ஈசாக்கு தெரிந்து வைத்திருந்த, ஆபிரகாம் கை கொண்ட அந்த சத்தியத்தை தான் எலியா இங்கு இந்த விதவை சாரிபாத் விதவைக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. First, bring to God. முதலாவது நீ தேவனுக்கு கொண்டு வா, முதலாவது நீ தேவனை கனம் பண்ணு, முதலாவது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாயே, அந்த கர்த்தரை கனம் பண்ணுகிறதை முதல கற்றுக்கொள். First, learn to honor God. முதலாவது நீ தேவனை கனம் பண்ணு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்ன பண்ண நீ அடுத்ததை செய்யலாம். ஹலோ, இன்னைக்கும் பெரிய பெரிய ஆவிக்குறி சபைகளில், பெந்தகோஸ்த சபைகளிலே நான் அங்கிருந்து வந்திருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க. எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சம்பளமாக இருக்கட்டும், அவங்களுடைய வருமானம் எதுவாக இருக்கட்டும், அவங்களுடைய வரவு எதுவானா இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் திங் டு காட் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா நல்லது எப்பவுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கறி சாப்பிடும்போது பாருங்கள், எலும்புக்கு மேலே கறி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் அருமையான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஈட் த ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிட் அவுட் த போன். கறியை சாப்பிட்டுட்டு எலும்பு என்ன பண்ணிவிடு, துப்பிடு. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பல நல்ல காரியங்கள் இது ஒரு காரியம். எல்லாருக்கிட்ட இருந்தும் பார்ப்போம், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் எல்லாருடைய அனுபவத்திலும் எல்லாருடைய வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கறியை எடுத்துப்பேன், நல்லதை எடுத்துப்பேன், போனாக இருந்தால் துப்பிடுவேன். ஹலோ, அது பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அது சாதாரணமான விசுவாசியாக இருந்தாலும் சரி, இல்லை உலக பிரகாரமாக பேசணும்னா பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை வீரப்பன் போன்ற ஆட்களாக இருந்தால் கூட சரி, ஹலோ, அங்கே இருக்கிற கறியை எடுத்துக்கணும். புரியுதுங்களா இல்லையா? எலும்பு முழுங்கிட்டிங்கன்னா தொண்டையில் அடைச்சிக்கும், மாட்டிக்கும், செத்து போயிடுவீங்க. எலும்பு கரெக்டாக எலும்பு எதுன்னு பார்த்தா துப்பிடணும். அதே போல ஆவிக்குரிய சபைகள் சொல்லப்படுகிற பெந்தகோஸ் சபைகளில் சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற சத்தியத்தில் நான் அவர்களை பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு தேவன் தருகிற இந்த காரியத்தில் முதலாவது யாரை கனம் பண்ண வேண்டும், நான் தேவனை தான் கனம் பண்ணணும். ஏன் பரிசேயர்கள் எடுத்துக்கங்க, வேதத்தில் ஆண்டவரே அவங்கள பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் எல்லா விஷயத்துக்கும் அவங்களை திட்டிருக்கான பாரு. ஆனால் இந்த கொடுக்குற விஷயத்தில் ஆண்டவரே அவங்கள பாராட்டினார். ஒரு இடத்துல நீங்கள் ஓர்த்தலாம் மறி கொழுந்து முதற்கொண்டு எல்லாவற்றிலும் நீங்கள் தசமாக கொடுக்கிறீர்கள், ஆனால் மற்றவர்களை நீங்கள் அன்பு கூறாமல் விட்டுறீங்க, அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் சொல்கிறார். அவர் சொல்லியிருக்கலாம், இது சரியே இல்லையப்பா, இதெல்லாம் போய் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், முதல்ல உன் தேவை குடும்ப தேவை அதெல்லாம் பார்த்துட்டு மிச்ச மீதி எடுத்துன்னு வந்து நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணு செய்யின்னு சொல்லலாம். ஆனால் அங்கு நடைபெறுவது என்ன, ஆண்டவர் சொல்றாரு அந்த காரியத்தை கரெக்டாக தான் சரி, ஏன் அது பிரமாணம். அதான் இன்னைக்கு இப்போ பார்க்க போறோம். இந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி இந்த சாரிபாத் விதவை எலிசா சொன்ன இந்த சத்தியத்தில் நிப்பாட்டி முக்கியமான அந்த காரியத்தை காமிக்க போறேன். ஏன் எலியா சாரிபாத் விதவையை பார்த்து முதல்ல உன்னுடைய அந்த காரியத்தை கொண்டு வான்னு சொன்னான்? ஏன் எலியா பெருந்தன்மையா பேசியிருக்கலாம்ல, நல்ல ஊழியக்காரன் கூட பேர் வாங்கியிருப்பார்ல, எப்படி சாரிபாத் விதவையே நீயும் ஒரு விதவை, உனக்கு இருப்பதோ ஒரே மகன், உனக்கு வேறு ஆதாரம் இல்லை, ஸோ நீயும் உன் மகனும் சாப்பிட்டு போக மிச்சத்தை எனக்கு கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை எலியா செய்யாமல் முதல்ல எனக்கு கொண்டு வா, முதல்ல செஞ்சு எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீயும் உன் மகனும் என்ன பண்ணலாம் சாப்பிடலாம். ஏன் சொன்னான், ஏன் வை த எலிஜா சே பிரிங் இட் ஃபர்ஸ்ட், ஏன் எலியா முதல்லன்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், அதை தான் நம்ம பார்க்க போறோம். வேத வசனம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், பஞ்சத்தின் மத்தியிலே பிழைப்பதற்கு இந்த முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். என்ன சத்தியம், அதை தான் இப்ப பார்க்க போறோம். அப்படியே இந்த இடத்த நிப்பாட்டிக்கிங்க, இந்த வார்த்தையிலிருந்து நம்ம சில சத்தியங்களை அறிந்து கொள்ள போறோம். ஏன் எலியா முதலில் அந்த சாரிபாத் விதவின் இடத்துல இருந்து கேட்டான்,
முதலாவது தேவனை கனம் பண்ண வேண்டியது அவசியமா? வேத வசனம் அந்த சத்தியத்தை தான் சொல்லி கொடுக்கிறதா அப்படின்றத பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் மத்திய எழுதின சுவிசேஷம் 6:33. மத்திய எழுதின சுவிசேஷம் 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாரிபாத் விதவியை பார்த்து ஏன் எலியா முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்னானா, தேவனுடைய பிரமாணம் என்ன, வேத வசனம் சொல்லுகிற காரியம் என்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன பண்ணுங்கள், தேடுங்கள். First to seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் எதிர்கோப்பா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்துல விதையை விதைப்பதற்கோப்பா இருக்கிறது என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, வசனத்தை உங்களுடைய இல்லத்திலே, வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே விதைப்பதற்கு சமமாய் இருக்கிறது. அப்ப முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில எதை விதைப்பீர்கள், நீங்கள் தேவனுடைய வசனத்தை தான் உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளிலும் விதைப்பீர்கள். உள்ளத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் அதுதான். இன்றைக்கு என் வாழ்க்கையிலே முதன்மை அது ஆண்டவருடைய வார்த்தையை விதைப்பது. விதைப்பதுனா என்னது, நீங்கள் கேட்ட சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது. அப்ப எப்படி தேடுவது, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நான் ஆதியாகமம் 4:00, இங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த ரெண்டு குமாரர்கள், மூத்தவன் காயின், இளையவன் ஆபேல், இந்த ரெண்டு பேருக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும் என்கிற அந்த சத்தியம் அவங்களுக்கு அன்னைக்கே போதிக்கப்பட்டது. போதிக்கப்பட்டபடினாலே அதுல யார் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார்கள் அப்படின்றத இந்த அதிகாரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 4:3-7 நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 4:3-7. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, 6:00, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இந்த வசனத்துல தான், இந்த வேத பகுதியில தான் நம்ம எதை பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது எப்படி, எப்படி இங்க காயினும் ஆபேலும் தேடுகிறார்கள்னா பார்க்கிறோம். அவர்கள் வேலை செய்யறாங்க, காயின் நிலத்துல வேலை செய்யற, ஆனால் நிலத்தின் கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கு கொடுக்கும்படி கொண்டு வந்தானாம். ஆபேல் அவன் மந்தைகளை வச்சு மேய்க்கிறான். அப்ப மந்தையில இருக்கிற ஒரு கொழுமையான ஆட்டை என்ன பண்றான், அவன் கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது இதுல காயினுக்கும் ஆபேலுடைய காணிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. ஆபேல் இளையவன், அவன் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற அந்த காரியத்தை செய்கிறான். ஆபேல் அப்படி செய்யவில்லை, மன்னிக்கும், காயின் அப்படி செய்யவில்லை. ஆபேல் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடி இருக்கிறான். அது எப்படின்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனால் காயின் அப்படி செய்யவில்லை. காயின் கடமைக்காக, கடமைக்காக, ஏதோ ஒரு பேருக்காக, அனனியா சபீரா போல ஒரு பேருக்காக அங்க ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக வருகிறான். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன என்பதை வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காயினுடைய காணிக்கை, அவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடினான்றத சிம்பிளா சொல்லுது அந்த இடத்துல. சில நாள் சென்ற பின்பு 4:3 சொல்லுது, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு என்ன பண்ணான், காணிக்கையாக கொண்டு போனான். நிலத்துல எல்லாமே தான் விளையும், நல்லது விளையும், கெட்டது விளையும், ஏதோ ஒன்னு, ஏதோ ஒரு விளைச்சல ஆயின் கொண்டு வந்தான். அந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லை, இப்படி தேடவும் சொல்லல, அது நன்மையானது இல்லைன்றத
நம்ம ஏழாவது வசனத்துல படிக்கிறோம். அப்ப அடுத்து இன்னொரு ஆள் ஆபேல், அவனுடைய தம்பி, அவன் எப்படி காணிக்கை கொண்டு வந்தான்றதை பத்தி சொல்லுது. எப்படி அது எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பா விரிவா சொல்லிருக்குது, அதை விளக்கமா ஆம்பிளிஃபை பண்ணி அதை சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? எப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத விளக்கமா சொல்லுது. நான்காவது வசனம், எப்படி ஆபேலும் தன் மந்தையின் தலை ஈற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும், ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன? தலையிற்று கொழுமையானவைகள், ஆங்கிலத்தில் நன்றாக வருகிறது, ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய விசுவாச விதையை விதைப்பது என்றால் என்ன? உங்களுடைய வாழ்வின் முதன்மையானதையும் சிறந்ததையும் கொடுப்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற முதல் காரியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? ஏன் கர்த்தர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார்? அங்க விளக்கமா சொல்லப்படுகிறது. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தது நோக்கம், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்று, தலையீற்றுனா முதலாவது பிறந்தது, தலையீற்றுனா அதுதான் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட், அடுத்தது கொழுமையானது. கொழுமையானதுன்னு தமிழ்ல இருக்கிறது, ஆங்கிலத்தில் வந்து பெஸ்ட் என்று இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற உண்மையான விசுவாசி தேவனை கனம் பண்ண வேண்டும் என்றால், பஞ்சத்தின் மத்தியிலே செழிக்க வேண்டும் என்றால், பஞ்சத்தின் மத்தியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், யூ ஷுட் சீக் த கிங்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி? ஹவ்? யூ ஷுட் சீக் த கிங்டம் ஆஃப் காட் பை சீக்கிங் ஹிம் ஃபர்ஸ்ட் அண்ட் கிவிங் த பெஸ்ட். உன்னுடைய தலையீற்றையும் சிறந்ததையும் தேவனுக்கு கொடுக்கும் போதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி என்ன பண்ணுகிறாய், தேடுகிறாய். அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். சாரி, என்ன ஆச்சு? காணிக்கை அவனுடைய காணிக்கை மன்னிக்கும் காயின் அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கை முதன்மையானதையும் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார். இப்ப காயினுக்கு கோபம் வருது. என்னது இது? ஆபேலுக்கு போய் ஆண்டவர் அங்கீகரிச்சார், நாங்க ரெண்டு பேரும் காணிக்கை தானே கொண்டு வந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஆண்டவரோட சமூகத்துக்கு தானே வந்தோம், நாங்க ரெண்டு பேரும் கொடுத்ததுக்கு பேர் காணிக்கை தானே, நாங்க ரெண்டு பேரும் தேடினது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தானே. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவராய் வெறும் அவனுடைய காணிக்கையை மட்டும் அங்கீகரித்து என்னுடைய காணிக்கை உதாசீனப்படுத்திட்டாரே அப்படின்னு அவன் அங்கலாய்த்து ஒரு விதமா முகம் நாடி வேறுபட்டு அவனுக்குள்ள எரிச்சல் உண்டாகும் போது ஆண்டவரே காயினை பார்த்து பேசுறார், என்ன பிரச்சனை உனக்கு? உன் காணிக்கையை நான் ஏன் அங்கீகரிக்கவில்லை? நீ ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? உன்னை நான் ஏன் அங்கீகரிக்கவில்லைனா அதுக்கு அவரே பதில் கொடுக்கிறார். ஆறாவது வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? ஏழாவது வசனம் பாருங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஹலோ, என்ன செய்தால் மேன்மை இல்லையோ? அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் தம்பியை பாரு, அவன் நன்மை செஞ்சாருன்றார். என்ன நன்மை? அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினான். எப்படி தேடினாவே? தலையீற்றையும் கொழுமையானதையும் தேவனுக்கு கொண்டு வந்து படைத்தான் என்று சொல்லப்படுகிறது. Abel bring the first and best thing to the God. Did you bring? காயினே நீ கொண்டு வந்தாயா? நீ கடமைக்குன்னு கொண்டு வந்த. நீ கடமைக்குன்னு கொண்டு வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க பாரு, நானும் கொடுக்குறேன், எல்லாரும் தேடுறாங்க பாரு, நானும் தேடுறேன், எல்லாரும் வந்திருக்கிறாங்க பாரு, நானும் வந்திருக்கிறேன். நீ வந்த, நீ நன்மை செய்தால் உனக்கு எப்படி மேன்மை இல்லாம போகும்? அப்ப நீ நன்மைனா என்னது? தேவனை முதலாவது கனப்படுத்துவது. நன்மைனா என்னது? உன்னுடைய சிறந்ததை தேவனுக்கு என்று கொடுப்பது. அப்ப உன்னுடைய முதன்மையானதையும் சிறந்ததையும் தேவனுக்கு கொடுக்கும் போதுதான் நீ தேவனை தேடுகிறாய். பஞ்சத்தின் மத்தியில நீ பிழைத்திருப்பாய், பஞ்சத்தின் மத்தியில நீ பெருகுவாய். அதுதான் சொல்லி கொடுக்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ காயினே? நீ நன்மை செய்யாதிருந்தால், அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க, நன்மை செய்யாதிருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதிருந்தால், தேவனை நீ முதலாவது கனம் பண்ணாதிருந்தால், தேவனை உன்னன் முதன்மையானதையும் சிறப்பானதையும் கொடுத்து தேவனை கனம் பண்ணாதிருந்தால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தேவனை முதன்மையாக கனப்படுத்தாமல் இருப்பது பாவம். இட் இஸ் sin, not honoring God first. தேவனை நீங்கள் முதன்மையாக கனப்படுத்தாமல் இருப்பது அது பாவம். அப்ப அதுதான் அங்க சாரிபாதி விதவைக்கு எலியா சொல்லி கொடுக்கிறார். உனக்கும் பையனுக்கு மட்டும் நீ நினைக்கிற அது பாவம. அது உன்னை தருத்திரத்தை தான் வைக்கும், அது உன்னை பஞ்சத்துல தான் வைக்கும், அது உன் குறைவுல தான் வைக்கும், அது ஒரு நாள் சூழ்நிலை மாற்றாது. ஆனால் ஊழியக்காரன் எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் எதுக்கு உனக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்? எதுக்காக முதலாவது இருக்கிறது என கொண்டு வான்னு சொல்றேன். காரணம், தேவன் அதுலதான் மிகப்பெரிய நன்மையை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் அப்பொழுது இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும்,
உன் தரித்திரம் கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போகும், உன் சஞ்சலிப்பு தவிப்பெல்லாம் ஓடி போகும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடனை கொடுப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடரும். உன் வாழ்வின் நன்மையை, உன் வாழ்வின் நல்லதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. நீ 100 மடங்கு பலன் அடைவதை ஒருவனும் தடுக்க முடியாது. பஞ்சத்தின் மத்தியிலே வர வர விருத்தி அடைவதை ஒருவனும் தடுக்க முடியாது. பஞ்சத்தின் மத்தியிலே நீ ஐஸ்வர்யவன் ஆவதை ஒருவனும் தடுக்க முடியாது. பஞ்சத்தின் மத்தியிலே நீ மகா பெரியவனாய் மாறுவதை ஒருவனும் தடுக்க முடியாது. பஞ்சத்தின் மத்தியிலே நீ பலத்தவனாய் மாறுவதை ஒருவனும் தடுக்க முடியாது. காரணம், நீ நன்மையானதை தேடுகிறாய், நல்லதை தேடுகிறாய், நன்மையானதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். அப்ப அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறாரங்க. பஞ்சத்தின் மத்தியிலே நான் ஏன் தேவனுக்கு முதன்மையை கொடுக்கணும், என் சிறந்ததை கொடுக்கணும்? ஏன்னா நீ தேடும் போதாங்க அந்த முதன்மையில தான் உன்னுடைய ஆசீர்வாதமே இருக்குது. யுவர் பிளஸ்ஸிங் இஸ் ஆன் த ஃபர்ஸ்ட். நீ முதன்மையாய் தேவனை தேடிப்பார், முதன்மையாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேடிப்பார், முதன்மையாய் தேவனுடைய தேவனை வைத்து பாரு. அதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் நன்மைகள் அடங்கியிருக்கிறது. அதுல தான் யூ ஆர் ரிசீவிங் த பிளஸ்ஸிங் ஆஃப் காட். அதுதான் நீங்க நன்மையானதை தேடுறீங்க, அங்குதான் உங்களுடைய வாழ்வின் மேன்மை இருக்கிறது. ஒருவேளை இந்த நன்மையை செய்யலனா, எது நன்மை செய்யாதுன்னா என்னது, தேவனை முதலாவது கனப்படுத்தல, தேவனை உங்களுடைய சிறந்ததை கொடுத்து கனப்படுத்தலனா, பாவம் உன் வாசர் படியில் என்ன பண்ணியிருக்குமே, படுத்திருக்குமே. எப்படி விசுவாசி ஆயிட்ட பிறகும் சபிக்கப்பட்டவர்களாய் வாழறாங்க, எப்படி விசுவாசிகள் ஆயிட்ட பிறகும் வாழ்க்கையில் இருந்த தரித்திரங்கள் அகல, எப்படி விசுவாசிகள் ஆயிட்ட பிறகும் சாபம் அவங்க வாசப்படியில் படுத்திருக்குதுன்னா, காரணம் இதுதான். They are not honoring God by the first and the best. Analada vasanam theliva neethimuligal solrudu solludu un porulalum un vilaivin ella mudarpalanalum kartharai nee ganam mudarpalan adha first mudarpalan enadhu first un porulalum un vilaivin ella mudarpalanalum kartharai nee ganam pannu appozhudhu un aaligal draatcharasam purandodum ஆலைகள் நிரம்பும், திராட்சரசம் புரண்டு ஓடுன்றார். நிரம்பும் புரண்டு ஓடுற வாழ்க்கை வேணும்னா அதுக்கு முதற் பலன் எங்க இருக்கணும், அதுக்கு ஆமா தேவனிடத்துல இருக்கணும். முதற் பலன் தேவனுக்குரியதா இருக்கணும், முதற் பலன் தேவனு கொடுக்கறதா இருக்கணும். இப்ப சாரி பாத் விதவைக்கு ஏன் எலியா போயிட்டு உனக்கு இருக்கிற அந்த அப்பத்துல முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொல்றனா, காரணம் இதுதான். முதல்ல ஏன் கொண்டு வரணும், ஏன்னா அந்த முதல்ல தான் ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. அதான் ஃபங்க்ஷன், அதுதான் லா, அதான் பிரமாணம், வேற வழியே கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க, ஒரு சீஃப் மினிஸ்டரை சந்திக்க போகிறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, சிஎம்எஸ் சந்திக்க போகிறீங்க. அவர் சந்திக்க போகும்போது பாருங்கள், கூடவே ஒரு 4 அமைச்சருங்க நிற்கிறாங்கன்னு வச்சுப்போமே, சிஎம் நிற்கிறார், சிஎம் கூடவே ஒரு 2 அமைச்சர் கூட நிற்கிறாங்க, 3 பேராக நிற்கிறாங்க. நீங்கள் சால்வை எடுத்துக்கிட்டு போகிறீங்க, ஒரு 3 சால்வை எடுத்துக்கிட்டு போகிறீங்க. அப்படி எடுத்துக்கிட்டு போகும்போது முதல்ல அந்த சால்வையை யாருக்கு போத்துவீங்க, சிஎம்கா இல்லை அவர் கூட இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருக்கு தான் போத்துவீங்க நீங்கள் முதல்ல? சிஎம்க்கு தான் ஃபஸ்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் இருக்கிறாரு, சூப்பர்வைசர் அது கீழே இருக்கிறாரு, அடுத்த அடுத்த லெவலில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல யாரை கனப்படுத்துவீங்க? இருக்கிறதுலே உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கனப்படுத்துவீர்கள். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்கள் வாழ்க்கையில் தேவனை முதலாவது முதன்மையாக கனப்படுத்த வேண்டும் என்றால், அதுதான் காண்பிக்கிறது என் வாழ்க்கையின் முதன்மை, என் வாழ்க்கையின் ஆதாரம், இந்த பஞ்சத்தின் மத்தியில் என்னை ஆசீர்வதித்து பெருகப்படுகிறவர் என் தேவன், நான் என் கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிறவன் என்பதே. வெறும் வாயில் அல்ல, வெறும் கர்த்தாவே கர்த்தாவே என்ற ஜபத்தில் அல்ல, உங்கள் கிரியைகளின் மூலமாக நிரூபியுங்கள். பேசப்படுகிறான் ஆபேலுடைய காணிக்கைகளின் மூலமாக. ஆபேல் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடினான் என்பதன் மூலமாக, ஆபேலுடைய காணிக்கையின் ரகசியம் என்பதை என்னவென்று போதிக்கப்படும் போது, ஆபேல் இன்றைக்கும் சபைகளில் என்ன பண்ணப்படுகிறான், அவன் பேசப்படுகிறான். நம்புறீங்களா நீங்க? அப்ப காயினுக்கு அதான் சொல்லி கொடுக்கிறார், நீ ஒழுங்கா முதன்மையானதையும் சிறந்ததையும் கொடுத்து என்னை கனம் பண்ணினால்,
நன்மையை தேடினால் நன்மையை செஞ்சால் உனக்கு நிச்சயமா மேன்மை இருக்கும். ஆனா நன்மையை செய்யாமல் போனால் முதன்மையானதையும் சிறந்ததையும் கொண்டு தேவனை கனத்துப்படுத்தாமல் கடமைக்காக ஏதோ ஒன்று செய்யற மாதிரி செய்தால் பாவம் உன் வாசற்படியில் என்றென்றைக்கு என்ன பண்ணிருக்கோம் படுத்திருக்கோம். உன் கையில பைபிள் இருக்கலாம், நீ தினமும் 10 அதிகாரம் படிக்கிறவனா இருக்கலாம், உன் நீதியினால் ஒரு நாளும் நீ விளங்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, யூ ஆர் நாட் பிளஸ்ட் பை யுவர் ரைட் ஆக்ட்ஸ். உங்களுடைய நல்ல கிரியைகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. பின்ன எப்படி? தேவன் கொடுத்திருக்கிற அந்த பிரமாணம், அதை ஏற்றுக்கொள்வது, அதை அங்கீகரிப்பது, அதை விசுவாசிப்பது, அதன்படி செய்வது, அதன் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணப்படுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறீர்கள். அப்ப காயினுக்கு அதான் சொல்லிக் கொடுக்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மையிலேயோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்குமே, அவன் ஆசி உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அடுத்ததான் ரொம்ப எக்ஸலண்டான வார்த்தை, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். யார் ஆசை? அவன்னா யார சொல்லுது? பிசாச. டெல்லிங் அபவுட் சேட்டன். பிசாசு உன்னை கவர்ந்தெழுக்கும்படியாக அவனுடைய ஆசை என்ன? பிசாசுடைய ஆசை என்ன? நாசம் பண்றது தான். பிசாசுடைய ஆசை என்ன? தரித்திரத்தை வச்சிருக்கிறது தான். பிசாசுடைய ஆசை என்ன? உங்களை ஒண்ணு இல்லாத கீழ்நிலையிலே வச்சிருக்கு தான் பிசாசுடைய ஆசை. பிசாசுடைய ஆசை என்ன? உங்களை தரித்திரத்திலே வச்சிருக்கிறது. அப்ப அவன் ஆசை உங்களை பற்றி இருக்கும். எப்ப? நீ நன்மை செய்யாதிருந்தால் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஆனால் நீ நன்மை செய்தால், அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ அவனை ஆண்டு கொள்வாய். நீ நன்மை செஞ்சு பாரு, எப்படி ஆண்டு கொள்வாய்? அவன் நினைக்கிற, அவன் ஆசைப்படுற தரித்திரம் உன் வாழ்க்கையில் இருக்காது, அவன் ஆசைப்படுற குறைவு உன் வாழ்க்கையில் இருக்காது, அவன் ஆசைப்படுற பஞ்சத்தின் மத்தியிலே நொடிந்து போகிறது உன் வாழ்க்கையில் இருக்காது. நீ அவனுடைய தரித்திரத்தை ஆண்டு கொள்வாய், நீ அவனுடைய குறைவை ஆண்டு கொள்வாய், நீ அவனுடைய குறைவை ஆண்டு கொண்டு அதை நிறைவாக மாற்றுவாய். அதுக்கு நீ நன்மை செய்கிறவனாய் இருக்கணும். நன்மனாய் என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது. நன்மனாய் என்னது? உங்களுடைய முதன்மையானதையும் சிரமதையும் தேவனுக்கு கொடுத்து கனப்படுத்துவது. இததான் அங்க சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா அந்த முதல் என்கிற காரியத்துலதான் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்து காண்பிக்கிறேன். இயேசுவின் காலத்துல இயேசுவை வரி கட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அமகலம் பண்றாங்க பரிசேயர்லாம் சேர்ந்து. ஏன்னா அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்ல. அப்ப என்ன சொல்றாரு, சரி வரி தானே, கட்டிட்டு போயிடுவோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முறையை சொல்லி கொடுக்குறாரு. அது கொஞ்சம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 17:27 பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு, நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து தூண்டில போடு. தூண்டியில் போட்டால் அதில் முதலாவது அகப்படுகிற மீன்ன்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. முதலாவது அகப்படுற மீன் ஏன், ரெண்டாவது மூணாவதுலாம் என்ன அப்படின்னா, அந்த முதலாவதுன்ற காரியத்தில் தான் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு, அதான் பிரமாணம், வேதத்துடைய பிரமாணம், அதை நிரூபிக்கிற இந்த இடத்துல அவனுக்கு அதை சொல்லி கொடுக்குறார். முதலாவது அந்த அந்த தூண்டியில் அகப்படுற மீன், சரி என்ன அங்கே சொல்கிறார், முதலாவது அகப்படுற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை நீ காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காக ஒரு இடத்துல கொடுன்றார். You will see the silver on the first. நீ முதலாவது இருக்கிற மீனை பிடிச்சு அது வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள என்ன இருக்கும்? குப்பை இல்லை, அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒண்ணும் இல்லாமல் இல்லை, அதுக்குள்ள வெள்ளியே இருக்கும்ன்றார். என்ன சொல்ல வராரு? உன் வாழ்க்கையிலே நீ முதலாவது தேவனை கனப்படுத்தினால் அதுலதான் வெள்ளியும் பொன்னும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பதும் உண்டாயிருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதுதாங்க சத்தியம். ஏன் ஆண்டவரே ரெண்டாவது மீன் என்ன, மூணாவது மீன் என்ன? நோ, ஃபர்ஸ்ட், முதலாவது நீ செய்கிற அடையில அப்பத்தை கொண்டு வா, அதுலதான் ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்கிறேன், வைச்சிருக்கிறேன். சரி இப்ப சப்ஜெக்ட் குள்ள போலாம். என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 17 பாருங்க. 1 ராஜாக்கள் 17 அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் அந்த முதலாவது தலையீற்று முதன்மையானது முக்கியம்ன்றது எடுத்து காமிச்சுட்டு மறுபடியும் இதை கண்டினியூ பண்றேன். லேவியராகமம் 27:26 பாருங்க. லேவியராகமம் 27:26 ஜூம்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் படிங்க சத்தமா. லேவியராகமம் 27:26 வசனம்.
தலையீற்றானவைகள் யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையது. நல்லா அண்டர்லைன் பண்ணி, தலையீற்றுனா ஃபர்ஸ்ட். உங்கள் வாழ்வின் முதன்மையா இருக்கிறதெல்லாம் யாருடையது? அது உங்க நேரமா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம், உங்க வருமானமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் காட்ஸ். புரியுதுங்களா? யாருடையதா இருக்கிறது? அது கர்த்தருடையதாகவே இருக்கிறது. அதை ஒரு பிரமாணமாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கிறார், தலையீற்றானவைகள் கர்த்தருடையது, ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது. அது மாடானாலும் ஆடானாலும் யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையது. எப்படி அந்த முதன்மையானது கொண்டு வர? ஆடு மாடான்னு ஒரு பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை, எது காரியம், எது அதுல விஷயம்? முதன்மையானது ஃபர்ஸ்ட் இஸ் காட்ஸ். நல்லா அண்டர்லைன் பண்ணி, உங்க வாழ்க்கையில முதன்மை எப்போதும் கர்த்தருக்குரியதா இருக்கிறது. முதன்மையில தான் உங்கள் வாழ்க்கையின் மேன்மை அடைந்திருக்கிறது. முதன்மையில தான் உங்கள் வாழ்க்கையின் உயர்வு அடங்கியிருக்கிறது. அப்போ நீதிமானா இருந்தா, விசுவாசியா இருந்தா, நீங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? உங்கள் வாழ்வின் முதன்மை அது கர்த்தருடையதா இருந்தால் ஆசீர்வாதம் உங்களுடையது, உயர்வு உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது, நல்வாழ்வு உங்களுடையது, ஐஸ்வர்யம் உங்களுடையது. நம்புறீங்களா நீங்க? இந்த முதன்மை சத்தியத்தை தான், இந்த முதலாவது என்று சொல்லப்படுகிற இந்த சத்தியத்தை தான், இந்த பிரமாணத்தை தான், விசுவாச பிரமாணத்தை தான் எலியா சாரிபாத் விதவைக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, சாரிபாத் விதவை என்ன பண்ணா? எலியா சொன்ன மாதிரியே அந்த முதலாவது என்கிற அந்த பிரமாணத்தை பின்பற்றினாலா? பாருங்கள் என்ன நடந்தது. ஒன்று ராஜாக்கள் 17:13 பாருங்க. 17:13 அப்பொழுது எலியா அவர்களை அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மாஸ் செலவிழந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏன் எலியா முதலாவதை கொண்டு வர சொன்னான்? ஏன்னா அதுக்கு பதில் சொல்றாருங்க. நம்ம இவ்வளவு தூரம் வசனங்கள் பார்த்தோம், ஆனா எலியா சிம்பிளா சொல்லி கொடுக்கிறாரு. இன்னத்திரும் ஆண்டவருடைய பிரமாணம், நீ முதலாவது கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தால் உன் பானையின் மா செலவழிந்து போவதில்லை, உன் கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் குறைந்து போவதில்லை. இது சொல்வது எலியா அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொன்னது இது? நல்லதான் சொல்லுங்களேன். The God says that. The Lord God says that. கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினவன் சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் நாம் வைக்கப்படுறது இல்லை. நிறைய ஊழியக்காரங்க வைக்கப்படுவாங்க, இல்ல பிரதர் இதெல்லாம் சொன்னா விசுவாசிங்க தப்பா எடுத்துப்பாங்க, அவங்க எடுத்தான் எடுக்கலாம் எனக்குன்னு சொல்லாதான் அந்த தலை என் மேல வந்து விழும், அதுதான் பாவம். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? ஆமா, விசுவாசிக்கு நீங்க இந்த சத்தியத்தை ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்கலன்னா கோச்சுப்பான். அவன் என்ன கோச்சிக்க வேண்டியது இருக்குது? விசுவாசியா தேவனுடைய பிள்ளையாம, அவங்களுக்கு தெரியாது என்ன பிரமாணம்ன்றத, நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். ஹலோ, நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்க, நீங்க கடைக்கு போங்களேன், பணம் உங்களுடையதா இருக்கலாம், பணம் உங்களுக்கு தான், ஆனால் பொருள் வந்து அவனுக்கு தான் தெரியும். அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அவன் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் வேரண்டி கிளைம் பண்ண முடியும். நீங்கள் அவன் சொல்லிடுறான் கரெக்டாக, இதில் தண்ணி படக்கூடாது, இதில் வந்து அது படக்கூடாது, இந்த இடத்துல தண்ணி அடிக்கக்கூடாது, இதில் சோப் போடக்கூடாது, இதெல்லாம் அவன் சொல்லிடுறான் எல்லாத்தையும். நீங்கள் கேட்கலாம், ஏன் பணம், ஏன் இஷ்டம், நீ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் வேரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்றவான். ஹலோ, நீங்க நிறைய பொருளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, மேனுவல் டேமேஜ் கேனாட் பி அக்செப்டட் ஃபார் டு கிளைம் கேரண்டி. அதாவது தானா விழுந்து உடஞ்சது, தானா ஏதோ நடக்குது, தானா ரிப்பேர் ஆகுதுன்னா அதை கேரண்டியா கிளைம் பண்ணலாம், புது பொருளை கூட திருப்பி கொடுத்துட்றோம். ஆனா நீ அதில் தண்ணி ஊத்துவ, நீ அதில் வேற ஏதாவது பண்ணுவ, நீயே உடைப்ப, நீயே போட்டு மெதிப்ப, அதுக்குலாம் என்ன பண்ண முடியாது, கேரண்டியா கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியே கொடுத்துருவான். நீங்க சொல்லலாம், பணம் கொடுத்து தானே வாங்குறேன், என்ன கொடுத்து வாங்கினால இதுதான் பிரமாணம், இதுதான் லா, இதுதான் சட்டம், இப்படிதான் செய்வோம். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? அப்ப ஊழியக்காரர்கள் அதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிகளும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்ம வந்து ஏதோ ஒரு புறஜாதிகளை போல ஏதோ ஒரு ஏதோ ஒன்று கண் கண்டதெல்லாம் தெய்வம் போடுறதில்லை, அவங்களுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது. அவங்க 5 ரூபாயும் தூக்கி போடலாம், 10 ரூபாயும் தூக்கி போடலாம், நினைச்சா கொடுக்கலாம், நினைச்சா கொடுக்காம இருக்கலாம். ஹலோ, ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வாழ்வாதாரம், நம்முடைய ஜீவன், நம்முடைய வருமானம், நம்முடைய ஆசீர்வாதம், பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பது, இந்த பிரமாணம் எல்லாம் தேவனுடையதா இருக்கிறது. அப்ப அவர் சொல்றது தான் கேட்கணும், இல்லைன்னா மற்றவங்க பஞ்சத்தில் அழிஞ்சு போகும்போது நீங்க தான் கூட சேர்ந்து அழிஞ்சு போக வேண்டியதா இருக்கும். பஞ்சத்தின் மத்தியிலே விசுவாசி நீ செழிப்பா இருக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிற பிரமாணத்தை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்.
பரந்த ஏலியா வெட்கப்படாம அந்த சாரி பாத் விதவியை பார்த்து சொல்கிறார், நீ முதலாவது அதை கொண்டு வா. கர்த்தர் சொல்றாரு, நீ கொண்டு வருகிற அந்த மாவும் அந்த எண்ணெயும் நீ நினைக்கிற நீ சாப்பிட்டு செத்து போலா, நீயே அனுபவிச்சு காலியாயிடும் நினைக்கிற, நான் சொல்றேன் அதை நீ கர்த்தருக்கு கொடுத்து பாரு, என்ன ஆகாது, அது செலவழிந்து போகாதுன்றான், குறைந்து போகாது, குறைவை காணாதிருப்பாய். நம்புறீங்களா நீங்க அதை? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாதுன்றோம். தேடுறதுனா என்னது? இதுதான், வார்த்தையின்படி செய்வது, வார்த்தையை நிலைநிறுத்துவது, வார்த்தையை செயல்படுத்துவது. ஒரு விசுவாசி வார்த்தையை செயல்படுத்தினால் ஒரு நன்மை என்ன பண்ணாது, வாழ்க்கையில குறைந்து போவாது. 15வது வசனம், என்ன செய்தால், சாரி பாத் விதவை என்ன செஞ்சா, வாட் ஷீ டன், என்ன பண்ணாங்க அவங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எப்படி மாறிடுச்சு பாருங்க லைஃபே, எப்படி 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 மாறிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன நிலைமை இருந்தது, நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போறோன்ற வாழ்க்கை மாறி, முதலாவது தேவனுக்கு அவளுக்கு கனம் பண்ணினபடியால் சாரி பாத்து விதவை, இப்ப எப்படி சாரி பாத்து விதவை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிட்டான். வசனம் சொல்லுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். எலியா என்ன சொன்னாரு, முதலாவது அதை எனக்கு கொண்டு வா, முதலாவது உன்னுடைய பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ண என்னங்க ஆகும், உன் ஆலைகள் நிறமும், திராட்சரசம் புரண்டோடும். அது அப்படியே சாரி பாத் விதவையுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். சாரி பாத் விதவை, அவ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும், வீட்டார்னா சொந்தக்காரங்க எல்லாரும், அப்புறம் பிளஸ் எலியா, எல்லாரும் சாப்பிட்டாங்கண்ணா. ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போது சாரி பாத் விதவை சொல்லியிருப்பா, உங்களை மாதிரி ஊழியக்காரன் தான் தேவை, உங்களை மாதிரி ஊழியக்காரன் தான் தேவை, நல்ல வேலை சொன்னீங்க. பஞ்சத்தின் மத்தியிலே குறைவுபடாமல் இருப்பது எப்படி, பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பது எப்படி, பஞ்சத்தின் மத்தியிலே நிறைவை காண்பது எப்படி, பஞ்சத்தின் மத்தியிலே ஐஸ்வர்யவனாவது எப்படி, பஞ்சத்தின் மத்தியிலே 100 மடங்கு பலன் அடைவது எப்படி, எப்படி, இப்படிதான். முதலாவது தேவனை கனம் பண்ணு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் எல்லோரும் திருப்தியா என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு நாளும் அநேக நாள், ஒரு நாள் காலியாயிடும் நினைச்ச, ஆனா அநேக நாள் சாப்பிடுற மாதிரி என்ன பண்றாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு, பஞ்சத்தின் மத்தியிலே ஏன் தேவனை கனம் பண்ண வேண்டும், பஞ்சத்தின் மத்தியிலே ஏன் உங்களுக்கு விதைக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்க வாழ்ந்து பாருங்க. நான் சொல்றேன், இந்த விதவையோட பஞ்சத்தின் மத்தியிலே வாழ்ந்தாலோ அதே போல நீங்களும் வாழ்வது நிச்சயம். அவளை பற்றி அப்படிதான் சொல்லுது. கடைசி வசனம் பாருங்க, 16, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. ஹலோ, இன்றைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிற போதிக்கிற இந்த வார்த்தையின்படியே நீங்கள் செய்வீர்களானால், நான் சொல்றேன், பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய்கள் குறைந்து போவதும் இல்லை. ஹலோ, வீணா போவதே இல்லை, செலவழிந்து போவதே இல்லை, குறைந்து இல்லை. ஹலோ, நம்புறீங்களா நீங்க ஆண்டவர் அப்படியே செய்வார் என்று? இப்படி ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர், உன் ஊழியக்காரன் வீட்டை குறித்து விசாரிக்கும் போது குறைவை காணாதிருப்பீர்ன்னு சொல்றாரு யோபுல. ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழணும்னு தான் விரும்புறாரு. உங்க வீட்டை பத்தி விசாரிக்கும் போது உங்கள் வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால், சாரி பாத் விதவை தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே முதலாவது தேவனை கனம் பண்ணினால், பஞ்சத்தின் மத்தியிலே குறைவுபடாதிருந்தால், பஞ்சத்தின் மத்தியிலே குறைந்து போகாத ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையில், அநேகரை போஷிக்கிற ஒரு வாழ்க்கையில், அநேகரைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில் அவள் மாறினாள். இந்த வாழ்க்கைக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதுதான் விசுவாசியின் செழிப்பு. பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பதற்குரிய வழி இதுதான். பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பதற்குரிய ஆசீர்வாதம் இதுதான். பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பதற்குரிய ஆசீர்வாதம் இந்த காரியம்தான். எப்படி செழிப்பது? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு நடப்பதில் இருக்கிறது. தேவன் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த காரியம் தான். என்ன காரியம்? அதை கர்த்தருக்கு முதன்மையாக நீங்கள் கொடுத்து கனம் பண்ணி பாருங்கள். முதன்மையானதையும் தலையீற்றியும் கொழுமையானங்களையும் கடத்து கொடுத்து பாருங்க. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே குறைவை நீங்கள் காணாதிருப்பீர்கள். ரெண்டு காரியத்தையும் பார்த்துட்டோம். கர்த்தருக்காக நிற்கிற ஊழிய காரணம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவனை ஆண்டவர் திருப்தியை நடத்துறாரு. ரெண்டாவது, அவனுடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய விசுவாசியின் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்க. பஞ்சத்தின் மத்தியில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது எதனால என்பதை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
முதன்மையை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து, உங்கள் எண்ணத்திலிருந்து, பணத்தை மட்டும் நான் சொல்லல, உங்கள் நேரத்தை எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் ஃபார் காட். சாரி பார்த்து விதவை மாதிரி என்ன இருக்கலாம், நானும் என் பிள்ளையும், அது ரெண்டாவது. அடுத்ததான் எலியா சொல்லி கொடுக்குறார், பின்பு நீ உன் பிள்ளையும் சாப்பிட்டுக்கலாம், முதல்ல என்ன பண்ணு, எனக்கு கொண்டு வா, ஃபர்ஸ்ட் பிரிங் இட் டு காட். அப்ப இன்னைக்கு முடிவெடுங்க, நான் பஞ்சத்தின் மத்தியில சொலிக்க போறேன், குறைவின் மத்தியில சொலிக்க போறேன், இந்தியாவிலிருந்தே பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனா மாற போறேன். அப்படின்னா எப்படி, முதன்மை ஆண்டவருக்கு, முதலாவது ஆண்டவருக்கு, என் வாழ்க்கையின் முதன்மை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. பஞ்சத்தின் மத்தியில ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ, பஞ்சத்தின் மத்தியில எலியா எப்படி திருப்தியாக ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, பஞ்சத்தின் மத்தியில சாரிபாத் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாலோ, அதே போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் மூலமாக அநேகரையும் நிச்சயமா என்ன பண்ணுவார், அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா நீங்க? அப்ப எலியா முழங்கினது போல கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிறவன், கர்த்தருக்கென்று செயல்படுகிறவன், கர்த்தரை முதலாவது கனம் பண்ணுகிறவன் என்கிற இந்த எண்ணத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும், செயல்பட வேண்டும். நாம் ஒரு பாடலை பாடி இந்த அருமையான ஆராதனையை நாம் முடிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜபம் கேட்டார், வல்ல பெரும் காரியங்கள் அவர் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே நாம் ஆர்ப்பரிப்போம். பஞ்சத்தின் மத்தியிலே நம்மை வாழ வைக்கிறவர் நம் கர்த்தர், அவருடைய நாமத்தையே நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம், அவருடைய நாமத்தையே நாம் புகழப் போகிறோம். இந்த அருமையான நேரத்தில் பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜபம் கேட்டால் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். பாடுவோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்கள் ஜபம் கேட்ட பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜபம் கேட்ட பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதைவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதை வீட்டில் அநேக நாளாவல் திருப்தி அடைந்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இறக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மியான நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசியின் செழிப்பு என்கிற இந்த தேவனுடைய வார்த்தையில் பஞ்சத்தின் மத்தியிலே செழித்திருப்பது என்பதற்குரிய பிரமாணங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்து, ஈசாக்கை பஞ்சத்தின் மத்தியிலே 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை பலத்து பெருக செய்தவர், எலியாவை பஞ்சத்தின் மத்தியிலே திருப்தியாக அவனை வழிநடத்தினவர், சாரிபாத் விதவையை பஞ்சத்தின் மத்தியிலே அநேகருக்கு அநேக நாள் சாப்பாடு கொடுக்கும்படியாக
திருப்தியாக ஆசீர்வதிக்க அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நன்மையை காண செய்தவர். அதே தேவன் நீர் எங்களுடைய தேவனாயிருக்கிறீர். அதே கர்த்தர் நீர் எங்களுடைய தேவனாயிருக்கிறீர். எங்கள் கர்த்தரே எங்களுடைய தேவனாயிருக்கிறீர். எங்கள் கர்த்தரே எங்களுடைய ஆண்டவராயிருக்கிறீர். எங்கள் கர்த்தரே எங்களுடைய மேய்ப்பராயிருக்கிறீர். எங்கள் கர்த்தரே எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராயிருக்கிறீர். நாங்கள் அறிந்து கொண்ட இந்த வேத பிரமாணத்தின் பிரகாரம் முதலாவது உம்மை கனப்படும்படியாக எங்கள் தலையீற்று எங்களுடைய கொடுமையானவைகள் அது உம்முடையதாயிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வின் முதன்மை அது உம்முடையதாயிருக்கிறது. உம்மை எங்களுடைய எல்லா முதன்மையினாலும் கனப்படுத்த, எங்களுடைய வாழ்வின் எல்லா முதன்மையினாலும் தேவரை உம்மை நாங்கள் உயர்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பதற்குரிய இந்த வழியை நாங்கள் அறிந்து கொண்டு இருதிலே நிலைத்திருந்து அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அநேகர் பார்க்கும்பொழுது தேவரீர் உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்தருபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதை புரிந்து கொள்ள, இதை அறிந்து கொள்ள உடைய மக்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளும் கஷ்டங்களும் அகன்று போகட்டும். எல்ஷடாயின் தேவன் போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர். உம்மை நம்புகிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீரே மேய்ப்பராயிருந்து அவர்களை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க சொடித்திருக்க நீர் உதவி செய்வீராக. பார்த்த கேட்ட கடந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லாண்டவரும் மறுமிரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையிலே சந்திக்கிறேன். தவறாமல் நேரலையிலே கலந்து கொள்ளுங்கள். கேட்ட சத்திய வசனத்தின் பிரகாரம் பஞ்சத்தின் மத்தியிலே செழிப்பதற்குரிய விசுவாச பிரமாணத்தின்படி நடனங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.